நிறைய நிறைய நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல மெமரிஸ் நிறைய பேசியிருக்காங்க மீடியாவில். அண்ட் எனக்கு ரியலி எமோஷ்னல் அட் த மூமெண்ட். ஒரு எனக்கு ஒரு மிக என்னோட படங்கள்லேயே, நான் நடித்த படங்கள்லேயே ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு படம், என்னை வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக ஒரு பெரிய அளவில் வந்து அதை நிறுத்த வச்சுது. அண்ட் அதுக்கு வந்து ஐ ஹாவ் டு ஆல்வேஸ் தேங்க் ஹரி ஃபார் இட். நான் தமிழ் அந்த படம் பார்க்குற போதே வெளியில் வந்து இந்த கதை சொல்கிற போதே எனக்கு கதை டைட்டில் என்னன்னு சொன்னால் சாமி சொன்னால் ஐ எனக்கு அப்போவே ஒரு பயங்கரமான ஒரு வைப்ரேஷன் இருந்துச்சு. அண்ட் தொடர்ந்து அதுக்கப்புறம் அருள் பண்ணோம். அருள் பண்ணிவிட்டு நாங்கள் எடுத்த முடிவு என்னென்னா, இந்த மாதிரி படம் வந்து சும்மா ஒரு சீக்வல், ஏதோ ஒரு சீக்வல் பண்ணக்கூடாது, நம்ம வந்து ஒரு அதுக்குன்னு ஒரு கதை அமைஞ்சிச்சுன்னா நம்ம பண்ணலாம். எத்தனை வருஷம் என்னால் காத்திருக்கேன் ஹரின்னு சொன்னால், அப்புறம் அதே மாதிரி மீட் பண்ணுற போதெல்லாம் இல்லை அந்த கதை ஒன்றும் அமையல, ஒரே ஒரு தடவை அமைஞ்சது, அப்புறம் ப்ரொடியூசர் செட் ஆகலை, தென் கரெக்டாக எங்களுக்கு இந்த தடவை செட் ஆச்சு. அண்ட் எனக்கு இது ஒரு கரெக்டான டைம்னு தோணுச்சு. எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி தூள் தில் சாமி அந்த மாதிரி பண்ணி. அண்ட் சாமி ஸ்கொயர் வந்து அந்த வகையில் எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு திருப்பியும் ஒரு மைல்கல்லாக அமையும்னு நினைக்கிறேன் கமர்ஷியல் என்டர்டெய்னராக. அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் ஹரி ஃபார் தட். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கதாபாத்திரம் எனக்கு க்ரியேட் பண்ணதுக்கு, ஏன்னா அது வந்து நிறைய பேர் இன்றைக்கு வரைக்கும் கூட சொல்லுவாங்க ஒவ்வொரு கேரக்டரும், நிறைய பேருக்கு சில பேர் காசி பிடிச்சிருக்கோம், சில பேருக்கு அன்னியன், சில பேருக்கு ஐ வாட் எவர், பட் சாமி வந்து நிறைய பேருக்கு ஒரு ஆவரேஜாகவே எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு கதாபாத்திரம், அதோட அந்த கதாபாத்திரத்தோட ஆழம், அவனோட ஒரு ரொம்ப ஒரு கம்பீரம், ரொம்ப குவையட்டான ஒரு கம்பீரம், ஒரு ஒரு முரட்டுத்தனமான இதாக இருக்கும், ஆனால் ஒரு போலீஸாக இருந்தாலும் அவன் வேறு மாதிரி இருக்கான், அந்த ஒரு கிரே, அவன் நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் தெரியாது, அந்த ஒரு ஷேடு வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் அது வந்து மீண்டும் க்ரியேட் பண்ணுறது எனக்கு வந்து அது ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஐ எம் ஸோ ஹாப்பி தட் என்னால் அது வந்து ஹரியோட ஹெல்ப்போடு என்னால் அது செய்ய முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ ஹரி ஒன்ஸ் அகேன். எனக்கு டெஃபினெட்லி ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் கேரக்டர்ஸ், நான் நெவர் ஃபர்கெட் தட். ஹரி பற்றி சொல்லணும்னா எல்லாரும் சொல்லியாச்சு, பட் எனக்கு ரொம்ப ஐ மீன் ஏர்போர்ட்டில் இறங்குறும்போது நான் ரூமுக்கு போவேன், இவர் வந்து லொக்கேஷன் போயிட்டுருப்பார் ஃப்ரம் தி ஏர்போர்ட், ஏதோ ஒரு ஊரில் இருப்போம் அங்கேருந்து. என்ன எங்கள் ரூமுக்கு போகல, இல்லை இல்லை ஜி நான் வந்து லொக்கேஷன் பார்க்கணும். அதே மாதிரி நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும் போது அந்த ஷார்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு காணாம போயிடுவார். அவர் இல்லைன்னா தெரியும், ஏன்னா அவர் எப்பவுமே எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு இருப்பார். ஸோ அவர் திடீர்னு ஹரி எங்கே, இல்லை இது இங்கே தான் எங்கே பக்கத்தில் பார்த்தா அடுத்த நாள் ஷூட்டிங், இல்லை அதுக்கு அடுத்த நாள் ஷூட்டிங் பக்கத்தில் போயிட்டு வந்துடுவார். இல்லைன்னா தென் எனக்கும் கொஞ்சம் சில டைம் நம்ம டான்ஸ் பண்ணுறோமோ டயர்டாக இருக்கும், அது என்ன ஹரி இல்லை ஹரி இருந்தால் தான் ஒரு உற்சாகம் இருக்கும் அப்படின்னு கேட்குற போது, இல்லை அவர் சென்னை போட்டு எப்போ போனார், இப்போ தான் போனார், எப்போ வருவோம், இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார். ஆக்சுவலி லிட்ரலி அன்றைக்கி சாயந்தரம் போயிட்டு அன்றைக்கி ஏதோ தேவியை மீட் பண்ணிவிட்டு திருப்பி நாளைக்கு அடுத்த காலையில் வந்துடுவார். காலையில் வரும்போதே ஒரு மீட்டிங் வச்சுருப்பாரு, எல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பாரு, ஃபஸ்ட் பர்சன் ஆன் த செட் டெஃபினெட்லி. அண்டு நைட் நான் வாக்கிங் போயிட்டுருப்பேன், அண்டு நான் டெரஸில் எங்கேயா பார்த்தா திடீர்னு ஒரு மூலையில் பார்த்தா ஒரு நாலு பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு 10:30, 11, ஆனால் கூட நான் ஐ ட்ரை கோயிங் டு ஸ்லீப் பை 10. அப்புறம் பார்த்தா ஹரி, என்ன ஹரினா, இல்லை நாளைக்கு சீனுக்கு. கான்ஸ்டன்ட்லி அவரோட அவர் ஒரு தவம் மாதிரி, இட் இஸ் ஐ மீன் ஹேட்ஸ் ஆஃப் ஹரி. இட்ஸ் நாட் அ வெரி ஈஸி திங் ஃபார் அ டிரெக்டர், நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஐ ஹவ் சீன் லாட்ஸ் ஆஃப் டிரெக்டர்ஸ் அந்த மாதிரி பார்த்துருக்கேன், அதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். கான்ஸ்டன்ட்லி அவர் அதை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டார். இப்போயே நீங்கள் பார்த்தீங்க வந்தவொடனே அவர் ஓடிட்டார், அது கொஞ்சம் ஸ்லோவாக பேசியிருக்கலாம். நான் வந்து சரி இங்கேயாவது சரி ஹரி கரெக்டாக இப்போ தான் ஸ்லோவாக பேசுகிறீங்கன்னு சொல்லலான்னு நினச்சேன், அதை சொதப்பிட்டீங்க. தேங்க்யூ. ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு அவர் என்ன அவருக்கு வந்து இந்த இது முடிச்சிட்டோம், லைக் பேசுகிற போது ஈவன் அருள் கூட நாங்கள் வந்து பேசுகிற வந்து ஷூட்டிங்கில் இருந்தார், திடீர்னு வந்தார், ஜே ஜஸ்ட் மீட்டிங் ஃபைவ் மினிட்ஸ் ஜெஸ்ட் போட இல்லை பாருங்க இந்த மாதிரி அந்த அடுத்தது நீங்கள் என்ன பண்ண முடியும் தெரியல, நான் இது பண்ண போகிறோம் ஆனால் இந்த மாதிரி இதான் கடை இதை இப்படி இப்படி ஒரு தரப்பா அந்த ஓகே உங்களுக்கு ஆ ஓகே ஓகே ஆ பாய் பார்த்தா 5 நிமிஷம் முடிச்சு போயிட்டு. அண்ட் ஐ வாஸ் லைக் ஐ மீன் ஐ நெவர் ஒரு கதையை வந்து நான் அந்த மாதிரி ஒத்துக்கிட்டதே கிடையாது, லைக் நம்ம உட்காந்து ஒரு 5 நாள் இருங்க அடுத்த வாரம் மீட் பண்ணலாம் அடுத்த வாரம் வந்தர் அந்த டைம் அதே மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் மூமெண்ட்லேயே இருப்பார், விச் இஸ் ஐ மீன் தட் ஃபேன்டாஸ்டிக் எனர்ஜி ரொம்ப இன்ஃபெக்ஷியஸ். அண்ட் எவ்ரிபடி சொல்கிற இந்த விஷயம், ப்ரொடியூசரோட டிரெக்டர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டிரெக்டர் ஒரு ஆக்டர்ஸ் டிரெக்டர் அவர் மாதிரி டிரெக்டர்ஸ் எல்லாமே, நான் நிறைய டிரெக்டர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன், கொஞ்ச நாள் ஹரி கிட்ட போய் அசிஸ்டன்ட் டிரெக்டராக ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க, அப்போ கொஞ்சம் பிளானிங் இது அதெல்லாம் நீங்களும் கற்றுக்கலான்ட்டு. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹரி, கீப் அப் த குட் ஒர்க் ஹரி, லாட் ஆஃப் குட் ஃபிலிம்ஸ் நீங்கள் பண்ணணும், தமிழ் சினிமா நீட்ஸ் பீப்புள் லைக் யூ. விழாவின் நாயகன் எப்போவுமே ஹீரோ வந்து லாஸ்ட்டாக வருவான்னு சொல்லுவாங்க, ஐ மீன் சொல்லுவாங்க. இல்லை எனக்கு என்னென்னா, ஆக்சுவலி நீங்கள் அம்மா கிமெல்லாம் சும்மா சொதப்புனீங்க போய் தானே, 2 வாட்ச் போட்டிருக்கீங்க எனக்கு, அதான் 2 வாட்ச் நான் பார்த்தேன், இந்த மனுஷன் 1 வாட்ச் போடல, 2 வாட்ச் போட்டு லேட்டாக வந்திருக்காருன்னு பார்த்தேன், ரெண்டுமே ஓடல.
இல்லை அம்மா வந்து நமக்காக 9 மாதம் வெயிட் பண்ணுறாங்களா, ஒரு பாட்டுக்காக நான் வெயிட் பண்ணலாம். தேங்க்ஸ் அலாட் தேவி, ஐ மீன் தேங்க்ஸ் அலாட் தேவி. அது ரொம்ப எமோஷ்னலான நீங்கள் சொன்னது வந்து ஐ வாஸ் ரொம்ப நான் எமோஷ்னல் ஆகிட்டேன். வாட் ஆல் யூ செட், பிகாஸ் நீங்கள் யூ ஸ்போக் ஃப்ரம் த ஹார்ட். தேவி எப்பவுமே அந்த வெரி ஜென்வன், வெரி அஃபெக்ஷனேட், வெரி லவ்விங். அண்ட் எனக்கு என்னோட மிஸ்ஃபார்ச்சுன், லைக் ஐ ஹவ் நாட் பீன் ஏபிள் டு ஒர்க், நிறைய அவங்களோட ஒர்க் பண்ணல, பிகாஸ் எல்லா டைரக்டர்ஸ்க்கும் ஒரு மியூசிக் டைரக்டர் முக்கவாசி டைம் இருக்கும், ஸோ தட் கைண்ட் ஆஃப் திங். பட் என்ன என்னோட பாக்கியம் கந்தசாமி படத்தில் அவர் பண்ணது, ஐ மீன் தட் வாஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆல்பம்ஸ் ஆஃப் தட் இயர் இன் ஆல் டைம். லைக் அண்ட் எல்லா பாடல்களையும் இப்போ ஒரு ஹீரோவுக்கு பாட வைக்கணும்னு நினைக்கிறது வந்து கொஞ்சம் தயக்கம் இருக்கும். ஆனால் எல்லா பாட்டும் சுசிக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். நான் தான் எல்லா பாடல்களும் பாடினேன்னு சொல்கிற போது, ஐ மீன் ஒரு நம்பிக்கை, ஒரு புதுசாக ஒன்று பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஐ திங்க் இட் டேக்ஸ் அ ஹியூஜ் ஹார்ட். தேங்க்ஸ் அ லாட் தேவி, யூ பொசஸ் தட். அண்ட் அதில் எனக்கு என்ன தேவி கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், அகெயின் தேவி இஸ் அனதர் எனர்ஜெட்டிக் பர்சன். ஆக்சுவலி தேவி வந்து ரொம்ப ஷை பர்சன். இப்போ நீங்கள் பேசும்போது பார்க்குறம்போது, ஐ மீன் நானும் ஷை தான், நான் நம்ப மாட்டாங்க சொன்னேன், பட் தேவி வந்து ரொம்ப ரொம்ப ஷை. இப்போ இங்கே பேசும்போது வேற ஒரு தேவி பார்த்தீங்க, அதே மாதிரி மேடையில் மைக்கு பிடிச்சாருன்னா ஆட ஆரம்பிச்சார்னா பாட ஆரம்பிச்சாருன்னா அவர் ஒரு மிருகமாக வேறு மாதிரி ஆகிடுவார், டோட்டலாக மாறிடுவார், அன்னியன் ஆகிடுவார் அவர் அங்கே. பட் He is basically a very shy person. அவர் வந்து வாட் ஐ லைக் அபவுட் இம் இஸ் நோ, லைக் தெலுங்கு போகும்போது எங்களுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் அரைக்குறை தெலுங்கு வரும், ஸோ தேவி அங்கே இருக்காருன்னா வி கேன் ஜஸ்ட் சிட் பேக், அவர் ஹீ வில் டேக் ஓவர் த ஹோல் ஷோ, ப்ரெஸ்ஸோட பேசி அந்த ஒரு எனர்ஜி கொடுத்து. அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் பேசும்போது நீங்கள் பார்த்தீங்க, அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அந்த இது. அண்ட் அதே மாதிரி சிங் பாடுற போது ஒரு பயங்கர ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுப்பாரு. ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்ஸ், எஸ்பெஷலி டு சிங் வித். அண்ட் எனக்கு எப்பவுமே அவர்கிட்ட சொல்கிற விஷயம், நான் நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன், கொஞ்சம் நல்லா பாடியிருக்கேன், கொஞ்சம் சொதப்பியிருப்பேன். பட் தேவி கிட்டே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் அவர்கிட்டையும் சொல்லியிருக்கேன், எந்த மியூசிக் டைரக்டரும் வந்து நம்ம வந்து ஒரு பாடல் அந்த லைன் பாடுற போது சில ஒரு வேரியேஷன் ட்ரை பண்ணும், கொஞ்சம் யா வி கேன் ட்ரை திஸ், அது வந்து ஒரு மூணாவது ரெண்டாவது சரணத்தில் செய்யலாம், இல்லை மூணாவது பல்லவியில் பாடுற போது ஓகே அதை ட்ரை அப்படி வேணால் இப்படி பண்ணுங்க. தேவி மட்டும் இமோஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. இந்த இடத்துல வந்து இந்த வரிக்கு இந்த மாதிரி இமோஷன் ட்ரை பண்ணலாமா, இந்த மாதிரி காமெடியாக பண்ணலாமா, இட் மே ஆக்சுவலி ஒரு இடத்துல டியூன் டிஸ்டார்ட் கூட ஆகலாம். லைக் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பிரே ஏக், அந்த பிரேக்குக்கு வந்து நான் வந்து உடனே சூப்பர் லெட்ஸ் டூ இட், லைக் அவர் எந்த இடத்துலையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லவே மாட்டார். நோ மியூசிக் டைரக்டர் டஸ் தட். ஒரு ஹீ ரியலைசஸ் நான் வந்து சிங்கர் கிடையாது, நான் வந்து ஆக்டர், ஸோ நான் பாடுற போது நான் நடிக்கணும். அது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு தேவி, ஐ இட்ஸ் இட்ஸ் அ பூன் ஃபார் மீ. ஐ மீன் எனக்கு வந்து அடுத்த தடவை மெலடி கொடுங்க தேவி ப்ளீஸ், எப்போ பார்த்தாலும் குத்துப்பாட்டு அப்படின்னு நான் மெலடி கொஞ்சம் நல்லாவே பாடும், பாத்ரூமில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் நெக்ஸ்ட் டைம் ப்ளீஸ் டோன்ட் கிவ் மீ அ ஃபாஸ்ட் நம்பர். நான் ஹரி சொன்னார் நீங்கள் பாடுறீங்களான்னு, நான் சொன்ன மெலடியா சார், மிளகா அப்படி தான் சார் மெலடி, அப்புறம் இது நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஐயோ சரி சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐ ட்ரைட். பட் இட்ஸ் சச் அ க்யூட் சாங். அண்ட் கவிஞர் சொல்லிட்டாரு, ஆக்சுவலி அந்த நாங்கள் ரெண்டு பேர் பாடின பாட்டை எழுதுனதே தேவி தான், அவர் தெலுங்கு ஆனால் அவ்வளோ க்யூட்டாக தமிழும் இங்கிலீஷும் திங்கிலீஷில் தங்கிலீஷில் எழுதியிருக்காரு, அவ்வளோ க்யூட்டாக ஒரு சாங். அண்ட் இட் வாஸ் ரியலி நைஸ் டூயிங் தட் அண்ட் ஷூட்டிங் இட். ஐ மீன் வி சாங் கீர்த்தி அண்ட் ஐ, கீர்த்தி படி சொல்லணும்னா அந்த சாங்கில் அவங்க ஃபேன் அதெல்லாம் எனக்கு தெரியல, பட் எனக்கு அவங்க படம் பார்த்துட்டு நான் எனக்கு ரொம்ப கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு, ஏன்னா நான் ஊரில் இல்லை, அண்ட் நாங்கள் சுற்றிக்கிட்டு இருந்தோம், தெலுங்கு பார்க்க முடியலனால அது அதுதான் நான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு, தெலுங்கு பார்த்துருக்கணும். பட் தமிழில் பார்த்தேன், அவ்வளோ அற்புதமாக, ஐ மீன் அவங்க சாவித்ரி அம்மாவே நடிச்சிட்டாங்க. நம்ம கூட பாரதியார் நம்ம நிறையா, பட் இப்போ பாரதியார் ஃபேஸ் நினச்சா நிறைய டைம் ஷாயஜி செஞ்சு தான் தெரிவார், அது மாதிரி சாவித்ரி மேம் இப்போ நினச்சா, ஐ மீன் ஐ ஹாஃப் த டைம் ஐ கேன் ஒன்லி அவங்கள தான் பார்க்க முடியுது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கடைசியில் அந்த போடுற அந்த ஃபோட்டோஸ், அவங்களோட ஃபோட்டோவும் கீர்த்தியோட ஃபோட்டோவும் போடுற போது ஸோ மச் ஆஃப் ஐடென்டிட்டி, ஐ மீன் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருந்தாங்க, அவ்வளோ நல்லா. ஐ மீன் அஃப்கோர்ஸ் ஜெனட்டிக்லி அவங்க மதர் இஸ் அ கிரேட் ஆக்ட்ரஸ், அவங்க பாட்டி அதை விட பெரிய ஆக்டர். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப், யூ டிட் அ கிரேட் ஜாப். பட் எனக்கு இதில் என்ன சிமிலாரிட்டி, நான் சாவித்ரி அம்மா வந்து ஸ்போர்ட்ஸ் கார் ஓட்டுவாங்க, ஹார்ஸ் ரைடிங் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள், ஷி வாஸ் சம்படி ஹூ வாஸ் வெரி வெரி பிக். நமக்கு ஏன் அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு, அவங்க சாதாரண மனுஷியே கிடையாது, ஷி இஸ் அ கிரேட் ஆக்டர். பட் அவங்க வந்து எல்லா விஷயமும் ட்ரை பண்ணோம், அதே மாதிரி அவங்க ஜெமினி சார் அவங்களை இன்ஸ்பயர் பண்ணார் இது மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ட்டு. கீர்த்தி ஆக்சுவலி சிம்லர்லி, கீர்த்தி இஸ் ஆக்சுவலி எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு, இப்போ சிங்கிங் பண்ணுறது இவங்க சொல் அவங்க வயலின் வாசிப்பாங்க, கிளாசிக்கல் மியூசிக் கற்றுருக்காங்க, அப்புறம் அவங்க ஸ்விம்மிங் சம் ஏதோ போய் சொல்லியிருக்காங்க, உண்மையாக ஸ்டேட் சாம்பியனாக சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்களாம். ஸோ அவங்க வந்து ஷீஸ் ஆக்சுவலி மல்டி ஃபேசட்டட் நல்லவா நடிக்கிறாங்க. ஸோ She is actually, you embody a lot of Savitri Amma, you know, that is a great thing for an actor. And you sing beautifully, Keerthi, and a lovely voice, the timbre, and
And எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ரொம்ப குழந்தைத்தனமாக ரொம்ப இன்னசென்ட்டாக ஷீஸ் அ வெரி ரொம்ப ஓட்டுவேன் செட்டில் நல்லா ஏமாந்துடும் என்ன சொன்னாலும் ஷீல் பிலீவ் ஸோ ஐல் கீப் டெல்லிங் ஹர் இப்போ கூட நான் சொன்னது எல்லாமே போய் தான் ஐஸ்வர்ய ராஜேஷ் பற்றி சொல்லணுன்னா த்ருவ நட்சத்திரம் ஐ மெட்டர் அண்ட் ஜென்ரலி நம்ம பேசும்போது வி கீப் டாக்கிங் அண்ட் நம்ம மீட் பண்ணுறபோது நம்ம பேசுவோம் ஷி வாஸ் டெல்லிங் மீ அபவுட் ஜென்ரலி அபவுட் ஹர் லைஃப் அவங்க எப்படி வந்தாங்க அவங்க ஃபேமிலி இதெல்லாம் ஷீ ஹேட் அ டஃப் லைஃப் பட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர் மதர் லைக் ஐ திங்க் தேவி கரெக்ட்லி டெடிகேட் த சாங் டு ஹர் டு அ பிரதர் அவங்க ஃபேமிலி வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக ஷீ இஸ் பின் சச் அ பிக் திங் அண்ட் ஷீஸ் கம்மிங் அப் அண்ட் ரொம்ப நல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் படங்கள் செய்கிறாங்க த்ருவ நட்சத்திரத்துலேயும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கனமான ஒரு கதாபாத்திரம் செய்கிறாங்க இந்த கதையில் நான் சொல்ல மாட்டேன் என்ன கதைன்னு பிகாஸ் நான் ஹரியே சொல்லிட்டார் எல்லாத்தையும் சொல்லல ஹரி கிளைமேக்ஸ் மட்டும்தான் சொல்ல அவங்க சொல் இப்போ நான் சொல்லிடுறேன் ஐஸ்வர்யா வந்து ஷீ செட் த்ரிஷா வந்து இந்த படத்தில் ஒரு மேஜிக் அந்த மேஜிக் என்னால் க்ரியேட் பண்ண முடியும் கண்டிப்பாக த்ரிஷாவோட மேஜிக் வந்து இஸ் இம்மென்ஸ் இன் சாமி பட் உங்களுக்குன்னு ஒரு தனி மேஜிக் இருக்குது யூ ஹேவ் அன் ஐடென்டிட்டி அண்ட் ஐ திங்க் தட் வில் பி தேர் இன் த மூவி தட்ஸ் நாட் சம்திங் தட் வி கேன் டேக் அவே ஆர் எனிபடி கேன் டேக் அவே அண்ட் ஹரி நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு நாங்கள் டிசைட் பண்ணும்போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி பிகாஸ் யூ சச் அ குட் ஆக்டர் கீப் அப் த குட் ஒர்க் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் நீ போய் சொன்ன நீ ஸ்டண்ட் பண்ணியிருக்கலாமா நம்ம ஆனால் நம்ம யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் நான் ஓகே ஸோ அவங்களும் ஒரு நல்ல ஃபால்லாம் பண்ணியிருக்காங்க மறந்துட்டிங்களா எனிவே தட்ஸ் அ திங் பிரபு என்னை பற்றி சொல்லணுன்னா ஐ லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் ஐ மீன் அ ஹியூஜ் ஐ மீன் எவ்ரிபடி இஸ் அ ஃபேன் ஆஃப் ஹிம் இட்ஸ் ஓகே அந்த சாப்பாடை பற்றி நான் மட்டும் இங்கே பேச தகுதி இல்லை ஏன்னா எப்போ எது கேட்டாலும் இல்லைன்னா டயட் டயட் அப்படின்வேன் லவ் அன்பு அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் எவ்ரி ஆக்டர் அவருக்கு செட்டுக்குள்ளே வந்தால் எல்லாருக்கும் ஹலோ சொல்லி எல்லாருக்கும் வணக்கம் தம்பி எப்படி இருக்க டார்லிங் ஹவ் ஆர் யூ ஹோட்டலுக்கு வந்தால் ஃபஸ்ட் சீல் மேக் ஷோ எனக்கு வந்து எனக்கு டென்ஷன் ஆகிடும் அவர் வந்துட்டார் ஐயோ நம்ம சீக்கிரமாக அவர் ரூம் போய் ஹை சொல்லிடலாம் பிகாஸ் வந்து ஹை சொல்லிட்டு ஹீ இஸ் வெரி வெரி கேரிங் அண்ட் சாப்பிட்டியா அதெல்லாம் அதெல்லாம் ஐ மீன் தட் தட்ஸ் ஆல் த டைம் அது கேட்குற விஷயம் ரொம்ப கேரிங் டாக்ஸ் அபவுட் ஃபேமிலி ஹீல்னோ எல்லார் நான் குடும்பத்தில் இருக்க எல்லாரை பற்றியும் தெரியும் எல்லார் பேரும் தெரியும் அண்ட் இட்ஸ் அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் நான் நிறைய அவரோட படங்கள்லாம் பார்த்துட்டு ஐ லைக் like looked at it enjoyed it learned from it thank you na and unga appa I mean solle venda he's inspired all of us so your whole family but prabhu na vandu enakku he taught me that like nama ellarkum and I like even vikram neenga pathinga na I mean his son vikram the way he meets people vandu pesuradhu he's teaching avanga kuzhandhaiga the way he's brought up his children it's so nice like aishwarya and vikram rendu perume so he's a wonderful father wonderful grandfather fantastic actor and I loved working with you na all the three films thank you for sharing space with me naanga vandu suriya nanu nariya insta la nariya valandirukom romba jolly I mean such a funny person and wonderful actor romba romba yadartham nariya perku theriyadhu endha padam adhu six pack padam சொல்லுங்கள் அந்த படம் பேருனா சீமராஜாவா சொல்லுங்கள் ஏம்மா அந்த படம் நீங்கள் சிக்ஸ் பேக் பண்ணீங்களே சொல்லுங்கள் சூரி ப்ளீஸ் பொய்யா சீமராஜா ஓகே அவர் வந்து பாவம் சிக்ஸ் பேக்லாம் வளர்த்து பயங்கரமாக ஒரு பயங்கரமான ஃபிசிக்கில் இருந்தார் நான் பார்த்தேன் பயங்கரமாக இருந்தார் ஆனால் அந்த ஷூட்டிங் கொஞ்சம் தள்ளி போய் அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் அது போயிடுச்சு ஸோ அவர் பட்ட கஷ்டம் படத்தில் பார்க்கல யாருமே பார்க்கல ஆனால் நான் பார்த்தேன் அவர் சிக்ஸ் பேக்கோடு இருந்தால் இப்போ இருக்கா இப்போ ஃபேமிலி பேக் இருக்குது பட் ஹீ ஹேட் இட் தட் டைம் சும்மா ஐ வாண்ட் புட் அண்ட் ரெக்கார்ட் ஸோ யூஆர் ஆல்சோ இந்த சிக்ஸ் பேக் கிளப் ஐ ஜஸ்ட் வாண்ட் சே தட் தேங்க்ஸ் சூரி ஃபார் திங் அண்ட் இன்ஸ்டாவில் வந்து நாங்கள் நிறைய லூட்டி அடித்தோம் அண்ணாச்சி வந்து நான் ஏதோ பண்ணலான்னு நினச்சி கடைசியில் அவரோட ஒர்க் அவுட் பண்ண முடியல பட் அண்ணாச்சி வந்து உமா அண்ணாச்சி நான் வந்து எப்போவுமே ஷூட்டிங்கில் வந்து வீவர் உமா வந்து அவங்க அம்மா என்னை தந்து விட்ட நிலையில எனக்கு அம்மாவை நடித்தாங்க ஸோ அப்போது சின்ன பொண்ணாக இருக்கும் அப்போலேருந்து ஐ ஹவ் நோன் ஹர் ஸோ நிறையா லைக் ஹரி நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுக்குற போது வி யூஸ் டு ஜஸ்ட் ஜோக் அரவுண்ட் அண்ட் வி ஹட் அ கிரேட் டைம் விவேகா தேங்க் யூ ஃபார் த லவ்லி லைன்ஸ் மிளகா பொடியில் வந்து ஐ ரியலி லவ்ட் எவ்ரி இது எவ்ரி லைன் அண்ட் சொல்லவே வேணாம் ஃப்ரம் கந்தசாமி வாஸ் ஜஸ்ட் அ கிரேட் போய்ட் அண்ட் சொன்ன வார்த்தைகளுக்கு நன்றி அண்ட் ரவுடி பசங்களை மூணு பேரில் ஒருத்தர் நீங்கள் கதையை சொல்லிட்டீங்க பட் சுந்தர் தேங்க்யூ வெரி மச் சுமித்ராமா தேங்க்யூ ஃபார் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபில்ம் அண்ட் டெல்லி கணேஷ் சார் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அவரோட நடிக்கிறது அவரோட கற்றுக்கிட்டேன் லேர்ன்ட் அ லாட் ஆஃப் ஸ்டஃப் ரமேஷ் கண்ணா சார்
இவங்கெல்லாம் வந்து லைக் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் நம்ம புது புது இது விண்ணுக்கு மண்ணுக்கு பண்ணல. ஸோ ஃப்ரம் தட் டைம் ஐ நோ ஹிம் அண்ட் ரொம்ப ஜாலியாக இருக்கும் செட்டில். ஹரி வந்து அவர் வேலை போயிட்டே இருக்கும், நாங்கள் அந்த கேப்பில் எங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ நம்ம பண்ணிடுவோம். அண்ட் இந்த டைமில் வந்து ஐ மீன் எல்லா ரெண்டு பேர் சொல்லிட்டாங்க, ஐ மிஸ் பிரியன். பிரியன் வந்து சச் அ ஸ்வீட் ஜெம் ஆஃப் அ பர்சன், சச் அ நைஸ் ஜென்டில்மேன். எனக்கு ஒரே வருத்தம், அவர் வந்து நான் ஆஃப்டர் அருள் நான் அவரை பார்க்கல, எங்கேயாவது ஏதாவது ஃபங்க்ஷன் கூப்பிடுவாங்க அப்போ பார்த்தேன். தென் என்னை வந்து சொன்னார், ஜி நிறையா பேசணும், ஜி இத்தனை வருஷம் ஆச்சு நம்ம நிறையா பேசணும்னு சொன்னார். அண்ட் ஐ ஜஸ்ட் வி லாஸ்ட் இம் அட் தட் டைம். எனக்கு அந்த ஒரு வருத்தம், ஐயோ அவர்கிட்ட லைக் ஹரி டைமும் கொடுக்கல, நம்ம ஷார்ட்டில் போயிட்டு நார்மலாக ஷார்ட்டில் வந்து உட்காந்துட்டு நம்ம அப்பப்போ அங்கங்கே பேசுவோம். ஸோ இங்கே வந்து டைமும் இல்லை. ஸோ எப்போ அதை மீட் பண்ணி பேசணும், யூனோ ஹி கீப் சேயிங் தட் ஹரி நம்மகிட்ட பேசணும் பேசணும்னு எனக்கு வந்து. ஸோ நமக்கும் அந்த டைம் எதுவும் கிடைக்கல. அண்ட் ஸோ ஐ ஃபெல்ட் வெரி ஒரு வி லாஸ்ட் சச் அ குட் பர்சன். ஆனால் அவரோட இடத்துல வெங்கடேஷ் வந்து ஜெமினியில் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், சேம் அதே காம்னஸ் அதே ஹரிக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீட் அண்ட் இஸ் டன். தேங்க்யூ இந்த படத்தில் கொஞ்சம் நிறைய இடத்துல என்னை வந்து யூ மேட் மீ லுக் வெரி நைஸ், தேங்க்யூ வெரி மச். அண்ட் இஃப் ஐ எம் லுக்கிங் சாமி மாதிரி நான் திருப்பி கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிறேன்னா கண்டிப்பாக வெங்கடேஷோட லைட்டிங் டெஃபினெட்லி ஹெல்ப், மேஜிக்கல் லென்ஸ் அண்ட் ஆல் தட். செல்வா பற்றி நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்லை, ஏன்னா அவர் அன்னியன்லேருந்து அவர் முடி வளர்த்துட்டு அப்புறம் எனக்கு போட்டியாக வந்துட்டார். Very, very energetic. I love his style of fighting. ஒரு மொரட்டுத்தனமாக ஒரு காட்டுத்தனமாக ஒரு கமர்ஷியல் சினிமாவில் என்ன மாதிரி இருக்கும், லைக் அவர் சொன்ன மாதிரி இந்த படம் முழுக்க ஃபைட்ஸ் கிடையாது, பட் வி ஹேவ் சம் ரியலி இன்ட்ரெஸ்டிங் ஃபைட்ஸ் இருக்குது. பாஸ்கர் வந்து ரொம்ப நாளாக தெரியும், ஐ மீன் நான் ரொம்ப நாளாக ஃபிலிமில் இருந்திருக்கேன். இல்லை உட்காந்து என்னன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாப்பில்ல, ஹீரோ பக்கத்தில் போய் உட்காந்துட்டு நல்லா அவ்வளோ நல்லா ஆடுவாப்பில்ல, ஆனால் அவன் ஆடுற இதில் வந்து வேறு யாருமே தெரிய மாட்டாங்க, ஹீரோ தெரியவே தெரியப்பார். ஸோ நான் கரெக்டாக தூரில் பார்த்தேன், நீ பின்னாடி போ, ஏன்னா அவங்க இந்த சீனியர் டான்சர்ஸ் வந்து கரெக்டாக அவங்களுக்கு பொசிஷன் இருக்கும், இந்த பக்கம் இருக்கிறது தான் பெஸ்ட் டான்சர், இந்த பக்கம் செகண்ட் பெஸ்ட் டான்சர், பின்னாடி எங்க பின்னாடி இருக்கிறது மூணாவது பெஸ்ட்டு, அப்புறம் எல்லாம் மொக்க பின்னாடி போகிறவங்களாம் சில பேருக்கு ஒன்றும் தெரியாது, ஏதோ மேனேஜ் பண்ணிக்குவாங்க. இந்த சைடு இருக்கும் தான் நம்ம எப்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவர் வந்து கரெக்டாக இந்த பக்கம் நின்று ஒரு ஆட்டம் ஆடும் பாருங்க, நான் என்ன தான் பண்ணலாம் தெரியாது. நான் வந்தேன், ஐயோ நீ வா இங்கே வா, ஹாய் எப்படி நல்லா இருக்கா, நல்லா இருக்கேன், நான் பின்னாடி போ அண்ணா, நீ பின்னாடி போ, அந்த ரோவில் மூணாவது இல்லை நாலாவது ரோ. ஸோ அப்போலேருந்து அவன் நாலாவது ரோல்லையே வச்சு கடைசியில் பெசாம மாஸ்டர் ஆயிடலான்னு சொல்லிட்டு நான் தான் அவனை மாஸ்டர் ஆக்கினேன். ஆக்சுவலாக மாஸ்டர் ஆகி ஹீஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாஸ்டர்ஸ். நான் ஹரிக்கு இருக்கிற அந்த இன்வால்மெண்ட் ஐ கேன் சீ தட் இன் பாஸ்கர் ஆல்சோ. லைக் ரொம்ப பக்தி, ரொம்ப பக்தி, நாட் ஜஸ்ட் திங்க் காட் பட் தொழில் மேலே. அண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த சாங். லைக் நான் வந்து கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன், கஷ்டமான ஸ்டெப்ஸ் கொடுத்துருவாப்புலன்ட்டு. ஸ்டெப்ஸ் ரொம்ப நல்ல ஸ்டெப்ஸு, முடியலனா இல் ட்ரை சம்திங், இல்லை இல்லை இந்த ஸ்டைல் ட்ரை பண்ணலாம், அந்த ஸ்டைல் ட்ரை பண்ணலாம், ஸ்டைல் இட் வாஸ் ஸோ குட் அண்ட் ரியலி என்ஜாய்ட் இட். அண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன், பணம் கையில் வச்சுக்கவே மாட்டார், ஒன்றுமே சேவ் பண்ணல, யாராவது கேட்டால் கொடுத்துருவார். ஸோ அப்பப்போ பேசுகிற போது இங்கேயே மேடையிலும் சொல்லிடுறேன், கொஞ்சம் ஃபேமிலிக்காக எடுத்து வச்சுக்கோங்க, எடுத்து கொடுத்துருவாரு. தட்ஸ் அ கிரேட். ஐ சி லாட் ஆஃப் குட் பீப்புள் ஆன் த ஸ்டேஜ் டுடே அண்ட் இட் வாஸ் அ கிரேட் ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் தெம். இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து பண்ணோன்னா ஒரு முக்கியமான ஒரு ஆள் இருக்கணும், அது வந்து ப்ரொடியூசர். அண்ட் ஷிபு வந்து எனக்கு ரொம்ப நாளாக என் படம் படங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தார். அண்ட் இருமுகன் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் வந்து ஹீ டுக் இட் அப் அண்ட் ஹி மேட் இட் அ ஹிட் ஃபில்ம். எனக்கு வந்து ஒரு லக்கி மேஸ்கட் மாதிரி. தேங்க்யூ ஷிபு. அண்ட் ரொம்ப பிளான்ட், ரொம்ப ரொம்ப தெளிவு, எல்லா விஷயமும் ஆகட்டும், அவர் கேரளாலேருந்து வந்தாலும் எல்லா விஷயங்களும் பிஸ்னஸும் எல்லாமே தெரியும். ரொம்ப ஒரு படம் வந்து நல்லா பண்ணோம், நல்லா இது பண்ணோன்னு எப்போவுமே அது ஒரு குறியாக இருப்பார் அவரும் ராணியும். தேங்க்ஸ் ஷிபு, மேடைக்கு வாங்க ப்ளீஸ். அண்ட் அப்போ சாமிக்கு வந்து ஹரியும் நானும் பேசுகிற போது அவர் சொன்னார், நான் இதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண நானே பண்ணுறேன்னு சொல்கிற போது வி காட்டம் ஆன் போர்ட். So I'm so happy. Shibu, thank you for a wonderful film once again. And once again, Irumuganukku romba nandri. And yaradhu miss out pantena, I'm sorry. Bobby Simha, solno, indha padathula vandhu oru villaina pannirukkaru. Romba romba nalla pannirukkaru. There are some portions, especially on the market fight la vandha, andha aala kola pannittu, appuram andha idukulla, andha kappal irundha velila guthichi, andha helicopter la povare. Sorry. Andha scene kalakirukkaru paarenga. Actually, he's done a great job. And இந்த படத்தில் வந்து அவர் ரெண்டு லைக் ஹீஸ் டன் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஐம் சாரி ஐம் டேக்கிங் ஸோ மச் டைம், ரொம்ப பிடிச்ச விஷயம் இதில் ஒரு வில்லன் தான் சொல்லலாம்ல, தெரியும் எல்லாருக்கும், ஓகே வில்லன். ஆனால் இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்க்கு அவர் வந்து ஒரு உடலை வந்து மாற்றி டைம் எடுத்து வேறு படமே பண்ணாமல்
நம்ம படம் முடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணி இப்போ தான் அவர் வேறு ஒரு இதாக ஆரம்பிச்சிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு சம்மன். ஐ மீன், நம்ம ஹீரோவாக பண்ணுறது ஒன்று, பட் ஒரு வில்லனாக பண்ணுற போது தட் மீன்ஸ் அந்த கேரக்டருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது, பட் கலைக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் பாபி, அண்ட் தேங்க்ஸ் யாரெல்லாம் யாரெல்லாம் மென்ஷன் பண்ணால், தேங்க்ஸ் டு ஆல் தி அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ். பரத் இங்கே இருக்கலாம்னு தெரில, எப்போவுமே டைலாக்ஸ் வந்து சொல்லி கொடுத்து என்னை கால் பண்ணதுக்கு, எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஆல் தி அதர் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன், எல்லாருக்கும் நன்றி. சாமி வந்து 2003 பண்ணோம், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நான் தமிழ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வாரம் 10 நாள் இருக்கும், சார் கூப்பிட்டாங்க, படம் பார்த்தாங்க விக்ரம் சார். படம் பார்த்துட்டு குள்ளத்து கட்டு வெளில வந்துட்டு, அரி இந்த மாதிரி ஒன்று பண்ண அறிஞர், ஒரு சின்ன அவுட்லைன் சொன்னேன், போயிட்டார். அப்புறம் கவிதாலயிலேருந்து ஃபோன் வந்துச்சு, அடுத்து நான் படம் பண்ணேன். அந்த படம் வந்து என்னை எவ்வளோ ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போச்சு. அதுக்கு நான் ப்ராப்பராக அவருக்கு நன்றி சொன்னேன்னு தெரில, இன்றைக்கி சொல்லிக்கிறேன் நான். ஆனால் அதோட பெரிய விஷயம், ஒரு ப்ரொடியூசர் வந்து எனக்கு செகண்ட் படம் கொடுத்தாலே அது வந்து ஒரு அவார்டுன்னு நான் சொல்லுவேன், தேர்ட் படம் கொடுத்தா அது இன்னும் ஒரு பெரிய அவார்டுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி சாமி ரிலீஸுக்கு முன்னாடி எனக்கு அடுத்த படமும் சேர்த்து கொடுத்தாரு. அந்த படம் ஓடினப்புறம் கொடுக்கல எனக்கு, அதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு வந்து அருள்னு ஒரு படத்தை கொடுத்தாரு. இப்படி அவருக்கு அந்த நேரத்தில் நான் சொல்லாததெல்லாம் இப்போ நான் சொல்லிக்கிறேன் அவருக்கு. அப்புறம் ஷிபு சார், அவர் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ப்ரொடியூசர், முதல்ல வந்து ஒரு பாசிட்டிவான டிஸ்ட்ரிபியூட்டர். நான் அவர்கிட்ட ரொம்ப எனக்கு சாமி டைமில் வந்து என்னோடய படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு, கோவில் டைம்லாம் அவரை நிறைய நேரம் சந்திச்சிருக்கேன். அந்த வெற்றியை வந்து உண்மையாக சொல்லுவார், ஒரு படம் வந்து நல்லாவே அதை ஏன் அந்த படம் சரியாக போகலன்றதே நியாயமாக சொல்லுவார், ஏன் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சது, எவ்வளோ சம்பாதிச்சுன்றத அமௌண்ட் வைஸ் சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஆள், ஒரு படத்தை வந்து நல்லா பண்ணுன்னு சொல்லி சொல்கிறார். அதனால் இன்றைக்கி எனக்கு முக்கியமாக எனக்கு வந்து அவர் தான் நான் ரொம்ப பாராட்டுன்னு இருந்தேன். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாரு, கிட்டத்தட்ட 5 ஸ்டேட்டு 5-6 ஏர்போர்ட்டு, 2 ஹெலிகாப்டர், ஃப்ளைட்டு, லொட்டு, லொசுக்கு, என்னென்ன வேணும், எத்தனை சும்மா, எத்தனை காரே ஒரு 15 கார் விலைக்கு வாங்கியிருக்கிறோம், போட்டு இடிக்கிறது உடைக்கிறது, ஏன்னா சும்மா இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது இடிக்காமல், இவ்வளோ ஃபைட்டு. மாஸ்டருக்கே தெரியும் படம் முழுதும் மாஸ்டர், அதுக்கெல்லாம் செலவு. எங்கேயுமே வந்து நான் வேணும்னு பண்ணுற ஆள் கிடையாது, கதை தான் தேவைப்பட்டுச்சு. ஆனால் அவர் முகம் சொல்லிக்காமல் நான் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன்னா, ஒரு 5 நாள் ஃபைட் இருக்குன்னா அதை எப்படி 4 நாளில் எடுக்கிறது, ஒரு 7 நாள் ஃபைட்டை எப்படி 5 நாளில் எடுக்கிறது, ஏன்னா செலவாகுது. 2 நாள் சேவ் பண்ணியாச்சுன்னா 4 சும்மா உடைச்சாலும் 4 லட்சம் தான், ஆனால் 2 நாள் சேவ் பண்ணால் 20 லட்சம் மிச்சமாகிடும். இப்படி பிளான் பண்ணி நான் அதை பேலன்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், எங்கள் சாருங்க பேலன்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை முகம் கோணாமல் வந்து அந்த செலவு பண்ணி, டெல்லியிலலாம் மிகப்பெரிய செலவு, ஆக்ராவில் ஷூட்டிங், அங்கே டெல்லியில் தாஜ்மஹாலில், ஆக்ராவில் தாஜ்மஹாலில், டெல்லியில் வந்து ஜனாதிபதி மாளிகை முன்னாடி, இந்த பக்கம் ஏர்போர்ட்டு, ஒரு பக்கம் ரயில்வே ஸ்டேஷன், போயிட்டே இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் முகம் சொல்லிக்காமல் அவர் வந்து பண்ணார். மிகப்பெரிய ப்ரொடியூசரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொடியூசரு, இவர்கிட்ட படம் பண்ண கொடுத்து வச்சுருக்கணும். அப்புறம் படத்தை பற்றி, அந்த 2003 பண்ண இந்த சாமி வந்து அங்கேயே சாமியின் வேட்டையை தொடர்ந்து போட்டிருந்தேன். ஆனால் அதை கண்டினியூ பண்ணுறதுக்குரிய கதை வந்து ஒரு சின்ன அவுட்லைனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எடுத்த போலீஸ் படங்கள்லாம் அங்கங்கே நிறைய போலீஸ் படம்னாலே ஒரு எபிசோடாக போயிடுச்சு. ஆனால் சாரை வந்து நான் பார்த்து நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கேன், அடுத்தடுத்த படம் பண்ணுன்னு சொல்லி, ஒரு 15 வருஷம் இடைவெளி, 13-14 வருஷம். அப்போல்லாம் என்ன, ஒரு நல்ல கதை இருந்தால் மட்டும்தான் ஜி பண்ண முடியும், ஏன்னா நீங்கள் கமர்ஷியல் ஹீரோ மட்டும் கிடையாது, ஒரு நல்ல ஒரு நடிப்பு, உங்களை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மர்னு தான் சொல்லுவாங்க. ஸோ கமர்ஷியல்ன்றது உங்களுக்கு நிறைய படம் நீங்கள் பண்ணியிருந்தாலும் உங்களோட பர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்கோப் இருந்தால் தான் பண்ணணும். ஸோ நல்ல ஸ்டோரி இருந்தால் பண்ண முடியும்னு அப்படியே இருந்தோம். இது வந்து கரெக்டாக வந்து எனக்கு வந்து அமைஞ்சுது. எப்படின்னா இது வந்து ஒரு, இப்போ கதை சொல்கிறதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கள, நானே கதை சொல்லிடுறேன். கரெக்டாக பெருமாள் பிச்சை ஃபேமிலிக்கும் அருட்சாமி ஃபேமிலிக்கும் நடக்கிற போராட்டம் தான் கதை. இல்லை நான் சொல்லிடுறேன், நீங்கள் கிட்டத்தட்ட சொல்லிட்டீங்க எல்லாருமே. அவன் வேறு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்து மீம்ஸ் போட்டு ஒவ்வொரு போஸ்டே காட்டிக்காட்டு, அதான். ஆனால் அது எப்படி இருக்குது, எப்படி நடக்குது, என்ன நடக்குது, எல்லாத்தையும் விறுவிறுப்பாக இருக்கும். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கமர்ஷியல் ஃபில்ம், ஒரு நல்ல கதை கிடைக்கணும்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த கதை கிடைச்ச உடனே தான் சார்கிட்ட நான் போனேன். அவருக்கு வந்து கேட்டவுடனே பிடிச்சது பண்ணார். நல்ல கமர்ஷியலுக்கு கமர்ஷியல் ஆக்ஷன் எல்லாம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் லெவலில், நல்ல பிஎன்ஜி ஆடியன்ஸ் ரசிகர் எல்லாமே இருக்குது. அதே சமயத்தில் கிளாஸான பல விஷயங்கள், நல்ல ஒரு லவ் ட்ராக்கு கீர்த்திக்கும் சாருக்கும், ஐஸ்வர்யாவுக்கும் சாருக்கும். ஐஸ்வர்யா வந்து ஏதோ சின்ன கேரக்டர் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. இல்லை ஜி, நான் காசு சொல்ல சொல்ல, நீங்கள் சின்ன கேரக்டர்லாம் கிடையாதுங்க, ரொம்ப நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கிறீங்க, எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கீங்க. இந்த பாட்டோட பாருங்க, மிளகா பொடி உங்களுக்கு தான் இருக்குது பாருங்கள் பின்னாடி, ரொம்ப அருமையாக வந்திருக்கு அந்த சாங்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறீங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. ஸோ அவங்க சின்ன கேரக்டர்லாம் கிடையாது, முக்கியமான ரொம்ப ஒரு நல்ல மனசு வேணும். இப்படி ஒரு லாஸ்ட் மினிட்ல வந்து நாங்கள் வந்து கேட்கும்போது டக்குன்னு நான் பண்ணுறேன் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக சொல்கிறதுக்குள்ள ஒரு மனசு வேணும், அந்த மனசுக்காக தான் அவங்க உயர்ந்துட்டுருக்காங்க. ஓகே ஃபைன், இப்போது முடிவுக்கு வரலாம். என்னென்னா, ப்ரெஸ் வந்து எங்களை இவ்வளோ நேரம் கொடுத்துக்கிச்சு, உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்கிறேன். ஏன்னா என்னோடய தமிழ் படத்துலேருந்து
எனக்கு படம் வந்து அது எந்த அளவுக்கு நிறைய பெரிய ஹிட் ஆகலை, ஆனால் நல்ல பேர் கிடச்சிது. அந்த பேர் வந்து நீங்கள் தான் கொடுத்தீங்க. எழுதி எழுதி நல்ல ஒரு படமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தொடர்ந்து நிறைய கிண்டலும் போடுவீங்க, நிறைய திட்டமும் செய்வீங்க. இப்போது இந்த படத்துக்கும் எனக்கு அதே மாதிரி ஆதரவு கொடுக்கணும். இந்த படத்தை வந்து வெற்றி அடைய வைக்கணும். நீங்கள் அதுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணணுன்னு வேண்டி கேட்டுக்கிறேன். எல்லாரையும் பற்றி பேசிட்டேன், ஆனால் டிஎஸ்பியை பற்றி வந்து நான் பேசலை. வேணும்னு தான் பேசலை, ஏன்னா உங்களை பற்றி நீங்களே நிறையா பேசிட்டீங்க. உங்கள் பாட்டு வந்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே நான் என்ன பேசுறது இருக்கேன், ஏன்னா நான் சொல்லக்கூடாது. நம்ம படத்து பாட்டை வந்து நல்லா இருக்கு, நமக்கு எப்போயுமே டவுட்லேயே வாழ்ந்துட்டுருப்போம். இப்போ வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி. அது அதுவே போதும்ல, நமக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த அம்மா சாங் நீங்கள் இப்போ பாடுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் முடியும் போது நீங்கள் ஒரு ரெண்டு வரியாவது பாடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாமிங்கிற ப்ராஜெக்ட் அது ஒரு பிராண்ட். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிராண்டோடு நான் அசோசியேட் ஆயிருக்கேன்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஷிபு சாட்டனுக்கு தான் ஃபஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். ஷிபு சாட்டனை எனக்கு வந்து வாட் சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடியே தெரியும், நடிக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும். அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், என் பிரதர் மாதிரி. ஸோ தேங்க்யூ சாட்டா ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஹரி சார் வந்து, ஹரி சார் கூட ஒர்க் பண்ணால் நம்ம டைம் மேனேஜ் பண்ணுறது எவ்வளோ ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். அண்ட் எல்லா ப்ரொடியூசர்ஸும் சார் உங்களை பற்றி பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பிகாஸ் எங்கள் அப்பாவும் ஒரு ப்ரொடியூசர். ஸோ ஒரு ப்ரொடியூசர் அப்ரிஷியேட் பண்ணும்போது ஒரு டைரக்டராக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஒரு ஆக்டரோட ஒரு டைரக்டர்ஸ் ஆக்டருங்கிற மாதிரி ஹரி சார் வந்து ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் செட்டே வந்து அப்படியே பரபரப்பாக இருக்கும் சார் கூட ஒர்க் பண்ணும்போது, யாருமே ரிலாக்ஸ் தான் இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு இப்போ மற்ற படம் ஏதாவது ஷூட் பண்ணும்போது லைட்டாக ஒரு தூக்கம் போடலான்னு நினைக்கிறதுக்காவது ஒரு கேப் இருக்கும், சார் படத்தில் அந்த வாய்ப்பே இருக்காது. அண்ட் சூரியனை என்னை எத்தனை ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்ருக்கேன், அண்ணனை என்னோடய சொந்த அண்ணன் மாதிரி. என் வார்த்தைக்கு வார்த்தை நான் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்றது சூரிய அண்ணனை தான் நிறைய. ஸோ ரொம்ப சந்தோஷம். இதில் இல்லை நான் ரொம்ப பேசலை. இதில் எனக்கும் அண்ணனுக்கும் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது, காம்பினேஷன் தான் சொன்னேன், காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ பயமாக இருக்குது பேசுகிறதுக்கு. அண்டு இமானாச்சி கூட ஒரு சின்ன பிட் இருந்துச்சு. அண்டு தேங்க்யூ சார். அண்ட் சுமித்ரா மேமையும் முன்னாடியிலேருந்தே தெரியும். சுமித்ரா மேமோட பொண்ணு கூட நான் சின்ன வயசில் நடிச்சிருக்கேன், மலையாளத்தில் ஒரு படம். அண்டு இன்றைக்கி அவங்க கூட நடிச்சிருக்கேன். அண்ட் லிரிசிஸ்ட் சார் தேங்க்யூ. அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க இப்போ தான் என் ஃபேனாக இருக்காங்க, நான் காக்கா முட்டை டைம்லேருந்தே அவங்க ஃபேன். ஸோ சச் அ பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் அவங்க. ஸோ எங்களுக்கு ஒன்றா நடிக்கிறதுக்கு பெருசாக இல்லை, பட் ஸ்டில் ஒரே படத்தில் இருக்கோங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ரமேஷ் கண்ணா சார் தேங்க்யூ சார். ஏ வெங்கடேஷ் சார், ஏ வெங்கடேஷ் சார் கூட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஹரி சார் கூட அண்ட் கோஆர்டினேட் பண்ணி ஃபாஸ்ட்டாக பண்ணுறது இஸ் அது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு சேலஞ்சிங் டாஸ்க். அது ரொம்ப அழகாக பண்ணுவார் ஈவன்கிட்ட சார். அண்டு பிரியன் சார் இன்றைக்கி மிஸ் பண்ணுறேன், அவரை பற்றி சொல்லியே ஆகணும். பிகாஸ் படம் ஐ திங்க் பாதி ஒர்க் பண்ணிருந்த அந்த டைமில் தான் நடந்துச்சு. அண்டு ஸோ ஜஸ்ட் ஒரு ஐ ஜஸ்ட் ஃபீல் பேட் ஃபார் ஹிம். ஒரு ஒரு சின்ன வீடியோ ஒன்று இருக்குது பிரியன் சார் என்னோட சும்மா ஒரு ஃபோனில் ஷூட் பண்ண வீடியோ ஷூட்டிங் டைமில். ஸோ அண்ட் அதில் அவர் ஜாலியாக என்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். ஸோ எப்போவாவது ஒரு ரொம்ப லோவாக ஃபீல் ஆச்சுன்னா ஐ டேக் தட் வீடியோ நான் பார்ப்பேன் நான் சார். வேர் எவர் யூ ஆர் தேங்க்யூ சார். தேங்க்யூ ஏ வெங்கடேஷ் சார் அண்ட் சில்வா மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர். அவர் வந்து எங்கிட்ட வந்து நம்ம எங்கே மதுரையில் ஷூட் பண்ணிட்ருந்தோம், அப்போ எங்கிட்ட வந்து கீர்த்தி நீங்கள் பரோட்டா கடைக்கெல்லாம் ஆட் கொடுக்குறீங்களா அப்படின்னாரு. பரோட்டா கடையா, இல்லை மாஸ்டர்னு, இல்லை எல்லா பரோட்டா கடையிலையும் உங்கள் ஃபோட்டோ தான் இருக்குது அப்படின்னாரு. அவர் பயங்கரமாக கிண்டல் பண்ணுவார். அண்ட் டெல்லி கணேஷ் சார் கூட அப்படி தான், ஒரு ஆழற சீனில் வந்து பின்னாடியில் வந்து சிரிக்க வச்சுருவார் அவர், அவரும் பயங்கரமாக கலாய்ப்பார். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்டு விக்ரம் சார், நான் வந்து
ஐ திங்க் அன்னியன் டைமில் வந்து நான் சார்கிட்டயே சொல்லியிருக்கேன், அன்னியன் டைமில் வந்து அந்த அன்னியன் போஸ்டர் வந்து என் ரூமில் ஒட்டி வச்சுருப்பேன் நான். ஸோ அன்னைக்கு ரெமோவை ரசித்தேன் நான். இன்னைக்கு சார் கூடயே என்னால் நடிக்க முடிஞ்சதுங்கிறது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. அண்ட் விக்ரம் சார் வந்து என்ன சொல்ல, ஒரு பால் ஆஃப் எனர்ஜி அப்படியே. என்ன சாமி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி இதுலேயும் இருக்கார். அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ஆல்சோ வெரி ஆக்டிவ். ஹரி சார் எப்படி இருக்காரோ அதுக்கு ஈக்குவலாக ஆக்டிவாக இருப்பார். அண்டு ரொம்ப இன்வால்வ்டாக இருப்பார். நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுப்பார். அண்ட் எல்லாத்தையும் தாண்டி அவர் ஒரு ஒரு டீச்சர் மாதிரி, ஒரு மென்டர் மாதிரி. ஸோ அவர் கூட இன்னைக்கு நடிக்க முடிஞ்சது பெரிய பெரிய சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் அவரோட பாசிட்டிவிட்டி, அவர் செட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒன்று உருவாகும். அது தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பாபா பாஸ்கர் மாஸ்டர் கூட இந்த இந்த படத்தில் எனக்கு இல்லை. அண்ட் எல்லாருப்பையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. ஸ்டார் ஆஃப் த ஷோ, ஸ்டார் ஆஃப் த நைட், டிஎஸ்பி. டிஎஸ்பி ஓட நேனு ஷைலஜான்ட் என்னோடய ஃபஸ்ட் தெலுங்கு படம். தட் வாஸ் அ சூப்பர் ஹிட். நேனு லோக்கல்ட் என்னோடய செகண்ட் தெலுங்கு படம். அது வந்து அது ஒரு பிளாக் பஸ்டராக இருந்தது. ஸோ ஐ பிலீவ் டிஎஸ்பி அண்ட் மை காம்பினேஷன் ஹேஸ் சம் லக். ஸோ இதில் இது தேர்ட் படம். ஸோ ஐ பிலீவ் திஸ் வில் பி அ ஹேட்ரிக். பட் தமிழில் முதல் படம் டிஎஸ்பி கூட. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு பாட்டு பாடினோம் ரொம்ப. ஆக்சுவலாக எனக்கு சுத்தமாக என்ன சொல்கிறது, எனக்கு கான்ஃபிடென்ஸே இல்லை. பட் ஷிபு சட்டம் தான் என்னை மாட்டி விட்டது. எங்கே அவர், அவர் தான் மாட்டி விட்டார். என்னோடய ஏதோ ஒரு பாடுற வீடியோ பார்த்துட்டு கீர்த்தி நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்ட்டு மாட்டி விட்டார். அண்ட் ஸோ அது அப்படி ஒரு ஒரு லாஸ்ட் மினிட்ல அது எப்படியோ நடந்துச்சு. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய டெபியூ வந்து சிங்கிங்கில் டிஎஸ்பி. தேங்க்யூ டிஎஸ்பி. அண்ட் பிரபு சார், பிரபு சார் வந்து விக்ரம் பிரபுவோட என்னோடய ஃபஸ்ட் தமிழ் படம் பண்ணேன். பட் அந்த டைம்லேருந்தே பிரபு சார் ரொம்ப நல்லாவே தெரியும். என் அம்மாவுக்கெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். ஸோ ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி சார். அண்டு எல்லோரும் சாப்பிட்றத பற்றி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சாப்பிட்றது ஒரு கலைன்னா சாப்பிட வைக்கிறது இன்னொரு கலை. அது அந்த சாப்பிட வைக்கிறதுக்கு பின்னாடி சாப்பாடு மட்டும் இல்லை, அதில் ஒரு அன்பும் இருக்குது. ஸோ தேங்க்யூ சார். ஸோ சார் கூட நடிச்சிருக்கேன். தேங்க்யூ, தேங்க்யூ மேம், தேங்க்யூ, தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை பெரிய வெற்றி நீங்கள் தான் ஆக்கணும். தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா, தேங்க்யூ, தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் த்ரிஷா அவங்களோட ரோல் தான் நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். பட் சாமி ஒன்ல வந்து அவங்க பண்ண மேஜிக் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணவே முடியாது. த்ரிஷா அண்ட் சியான் விக்ரம் சார் அவங்க காம்பினேஷன் வந்து என்கிட்ட சொல்லும்போது சார் எனக்கு பயமாக இருக்குது சார், அது எப்படி சார், பட் அது எப்படி க்ரியேட்டே பண்ண முடியாது சார் என்னால் அப்படின்னு சொன்னேன். பட் ஹரி சார் ஹேட் ஃபுல் கான்ஃபிடென்ஸ். ஒரு சின்ன ரோலாக இருந்தாலுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோல் படத்தில். அண்ட் மிளகா பொடி ஒரு பியூட்டிஃபுல் நம்பர். அண்ட் ஐ ஹவ் சீன் சாமி ஒரு 15 இயர்ஸ் பேக். நான் அவங்க படம் பார்த்து, ஐ மீன் த்ரிஷாவோட பர்ஃபார்மன்ஸ், த்ரிஷாவை பார்த்து, ஐ மீன் ஐ ஹவ் அட்மயர்ட். ஷீஸ் இன்ஸ்பயர்ட் மீ இன் சோ மெனி வேஸ். அண்ட் ஐ ஆம் டூயிங் ஹர் ரோல் அப்படின்னும் போது ஒரு செப்பரேட் ஒரு ப்ரைட் இருந்தது. ஸோ தேங்க்யூ ஹரி சார் என்னை கூப்பிட்டு. சின்ன ரோலாக இருந்தாலுமே இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் ரோல். பட் ஐ ஹவ் காட் பிக் ஃபேமிலின்னு தான் சொல்லணும். சாமி ஸ்கொயரில் வந்து ஒரு பாட்டாக இருக்கிறதுல. அண்ட் இந்த இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ஐ வுட் லைக் டு தேங்க் தெம். அண்ட் கீர்த்தி இஸ் யோர், கீர்த்தி இஸ் அ பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ். அண்ட் கீர்த்தியோட மகாநடி பார்த்துட்டு ஐ வாஸ் லைக் என்ன இது, இது கீர்த்தியா சாவித்ரி அம்மாவா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. அந்த லெவலில் யூவ் டன், யூ மேட் ஆல் த ஆக்ட்ரஸஸ் ப்ரௌடுன்னு சொல்லலாம். யூ யூவ் டன் பிரில்லியன்ட் ஜாப் கீர்த்தி. ஸோ ஐ கேன் சே நான் உங்களோட ஃபேனுன்னு கூட சொல்லலாம். அண்ட் விக்ரம் சாரோட திஸ் இஸ் கோயிங் டு பி மை செகண்ட் ஃபிலிம். வி ஆல்ரெடி டன் த்ருவ நட்சத்திரம். ஸோ ஐ நோ விக்ரம் சார் ரீலி வெர். அவர் ஸ்பாட்டில், ஐ மீன் ஒரு 10 டேஸ் நாங்கள் ஷூட் பண்ணதுனால கொஞ்சம் நல்ல பழக்கம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பாட்டுக்கு வரும்போது எனக்கு அந்த ஒரு புது ஃபீல் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாக இருந்தது. அண்ட் ஹரி சார் பற்றி நிறைய விஷயம் எல்லாருமே சொல்லிட்டாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கமர்ஷியல் படம், பயங்கர ஃபாஸ்ட்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஹரி சாரோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த இந்த படத்தில் ஒரு. ஸோ அது மேபி நான் சக்ஸஸ் மீட்டில் ஷேர் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ், பிகாஸ் நிறைய விஷயங்கள் ஹரி சார் பற்றி சொல்லிட்டாங்க.
அண்டு எனக்கு காம்பினேஷன் பார்த்தா விக்ரம் சாரோட மட்டும்தான். ஐ டோன்ட் ஹவ் காம்பினேஷன் வித் கீர்த்தி ஆர் மற்ற ஆக்டர்ஸ். ஐ திங்க் சின்ன சின்ன காம்பினேஷன் சீன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அண்டு யா அதை சொல்ல முடியாது. ஸோ ஓகே, ஸோ எல்லாருக்குமே தேங்க் பண்ணுறேன். இந்த இந்த ஷிபு ஷிபு இஸ் ஃபென்டாஸ்டிக். அவர் ப்ரொடியூசர் ஒரு ஒரு ஸ்பாட்டில் வந்து நான் பார்த்ததே கிடையாது ஷிபு சார். பட் இஸ் அ வெரி குட் ப்ரொடியூசர். அதாவது ஆக்டர்ஸோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி எத்தனை ப்ரொடியூசர்ஸ், ஐ மீன் ஹீஸ் ரியலி அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிற ஒரு ப்ரொடியூசர். அண்ட் மை டிரெக்டர் ஆல்சோ. நான் ஆக்சுவலி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து எவ்வளவோ படம் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் ஐவ் டன் 22 ஃபிலிம்ஸ் நான் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு என்னை கண்டுபிடிக்கவே கொஞ்சம் லைக் யூனோ, பிகாஸ் நான் படத்தில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருப்பேன், நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் வேறு மாதிரி இருப்பேன். பட் நான் வந்து மதுரையில் ஏர்போர்ட்டில் இருக்கும்போது லைக் இப்போ ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் சாமியோட அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் வந்தது, அந்த பேப்பர் இது மட்டும்தான் வந்தது. மேம் நீங்கள் சாமியில் இருக்கீங்களே, நீங்கள் சாமி 2 பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ரீச் இருக்குது. ஸோ தட்ஸ் ஹவ் பிக் சாமி ஸ்கொயர் ஃபிலிம் இஸ். And DSP, I've known him from the என் குழந்தைலேருந்தே தெரியும் அவரை. அண்ட் அவர் அவரோட மியூசிக்கில் நான் டான்ஸே வந்து அவ்வளோ ஆடினதில்லை. அவரோட மியூசிக்கில் வந்து நான் அப்போவே சார் பாட்டு போட்டு கேட்கும் போதே ஓகே இந்த முடகாப்பொடிய சாங் வந்து ஹிட்டு சார், அதுக்காகவே இந்த படம் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ தேங்க்யூ டிஎஸ்பி ஃபார் கிவிங் வண்டர்ஃபுல் நம்பர். அண்ட் ஆல் த சாங்ஸ் இந்த ஃபிலிம்ஸ் ஆர் ரியலி குட். அண்ட் வெங்கடேஷ் சார், பாபா பாஸ்கர் சார், உங்களை நிறைய இடத்துல கஷ்டப்படுத்திருப்பேன். நானே டான்ஸ் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆடுறேன். ஸோ நாங்கள் மலையில் நிறைய கொஞ்சம் அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்லாம் ஷூட் பண்ணோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பாபா பாஸ்கர் சார். சில்வா சார், ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எனக்கு ஒரு சின்ன பிட்டு கூட இல்லை. ஸோ தேங்க்யூ ஆல். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. கேமராமேன் பெரிய அண்ணன் இல்லாதது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹரி சார் அப்படின்னாலுமே பிரியா என்ன கண்டிப்பாக கூடவே இருப்பாங்க. ஸோ என்னோடய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்று ஆடியோ நாயகன் தேவசிரி பிரசாத் சாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நாளைக்கு வீடியோ நான் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, அதுக்கு எங்கள் என்னோடய வாழ்த்துக்கள்ங்க சார். ஏண்டா ஸ்டூடியோவில் பாதி நேரம் இருக்கார், பாதி நேரம் ஜிம்மில் இருக்கார். நான் ஜிம்மில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். டோட்டல் உடம்புக்கு ஒரு ட்ரெயினர் வச்சுருப்பாங்க. இவர் ஆர்ம்ஸுக்கு ஒரு ட்ரெயினர், ஆப்ஸுக்கு ஒரு ட்ரெயினர் வச்சுருக்காரு. வாழ்த்துக்கள்ங்க சார். கண்டிப்பாக நீங்கள் விரைவில் கதாநாயகன் ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு மியூசிக் டேரக்டருக்கு பாதி சப்போர்ட்டாக இருக்கிறது கவிஞர். ஸோ விவேகானந்தனுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள்ங்கண்ணே. ஹரி சார், ஹரி சாரை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். வளர்க்கும் போல் அந்த ஒரு ஒரு சின்சியாரிட்டி, ஒரு ஃபாஸ்ட்டு. வீட்டிலேருந்து கிளம்புறப்பவே ஹரி சார் ஷூட்டிங்கான்னு கேட்டாங்க என் ஒய்ஃபு. இல்லை ஆடியோ ஃபங்க்ஷன் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு, இல்லை ஷூவை மாற்றி போட்டு போகிறீங்க அப்படின்ட்டாங்க. அவ்வளோ அவசர பாட்டத்தில் வந்தேன். இன்றைக்கி வந்து ஹரி சார் இப்போல்லாம் அந்த ஒய்டு லென்ஸு, ஒய்டு ஷாட்டு, க்ளோஸ் ஷாட்டு இப்படிலாம் பேர் இருக்குது. இப்போ ஹரி சார் ஷாட்டுன்னு பேரே வந்துருச்சு சினிமாவில். முக்கியமான ரேட்டில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார், சார் ஹரி சார் ஷாட்டுன்னு வைங்க அப்படின்ட்டு. எப்படின்னு நம்ம இப்போ இங்கே ஆரம்பித்து இங்கேருந்து போகிறாங்க, ஒரு ஃபேமிலி போய் இடையில நிற்கிறாங்க, அங்கேருந்து பேசுகிறாங்க, திருப்பி அங்கேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறாங்க, அங்கேருந்து பேசுகிறாங்க, அப்படியே போகிறாங்க. ஒரு நாள் அப்படியே டைம் பாஸ் பண்ணோம்னா நேராக மும்பை போயிடுறாங்க சார். இப்படிலாம் பேசிட்டே இருப்பாங்க. அதில் இன்னொரு அஸ்ட் நேரம் சொல்லுவார், இல்லை சார் எதுக்கு சார் நேராக ஃப்ளைட்டில் போயிடுவேன் சார், ஃப்ளைட் அப்படி மேலே பறக்குது இறங்குது சார் மும்பை சார். இன்னொருத்தர் ஆடையாங்க ஹரி சார் சாப்பிட்டு போடுங்க எப்படிங்க, நேராக மேப்புக்குள்ளே போயிருங்க ஜல்லுன்னு மேப்புக்குள்ளே கேமரா போச்சு அங்கே மும்பை. சரிங்க, அந்த மாதிரி 48 ஃப்ரேம்ஸு ஃபாஸ்ட்டாக தான் வரும். இந்த கெல்லி கேம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்ரேட் பண்ண அவங்க பேச தான் கேட்கும், அப்படியே பறக்க விட்டுருவாங்க. அது போய் ஊரெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டுருக்கோம், ஃபுல்லாக நின்று இடத்த ஆப்ரேட் பண்ணுவாங்க. சார் கட்டணும்னா கல்யாணம் கழிக்காமல் அங்கேயே நிற்கும். இவன் நோண்டி வேதா ஒன்றும் மூவே ஆகாது, அது திரும்பி பார்க்க வரலாமான்னு ஹரி சாரை பார்த்து எல்லாரும் அவ்வளோ சார்பாக அவ்வளோ பன்ச்சுவாலிட்டியாக இருப்பாங்க. டெல்லிக்கு சாரோட படத்தில் அங்கே எனக்கு ஷூட்டிங்கு, எல்லோரும் ஆர்டிஸ்ட்லாம் அங்கே இருந்தாங்க. விக்ரம் அண்ணன் கூட என்னோடய காம்பினேஷன் இருந்துச்சு. நான் டெல்லிக்கு போயிருந்தேன். இங்கே தான் அப்படி இருந்தோம்னா நம்ம ஆட்கள் போய் ஹரி சாரை பற்றி ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து டியூன் ஆகிருப்பாங்க. டெல்லியில் கிண்டி கிளம்பு டியூன் ஆகிட்டேன், பக்காவாக இருக்கேன். ஜல்தே ஜனாகே ஹரி சார் சூட்டி ஹே அப்படின்றான் பைக்கில், ஜல்லுன்ட்டு போகிறேன், 5:30 பறந்து போகிறேன். அவனுக்கு தெரியுது இந்த ஷூட்டிங்கு நம்ம சார்ப்பாங்க 6 இருக்கணும் அப்படின்ட்டு. ஜனாதிபதி மாளிகை முன்னாடி ஒரு ஷூட்டிங்கு, அதுக்கு
சாதாரண போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போய் நம்ம அருவாள் எடுத்துட்டு இங்கே ஒரு ஃபைட்டு ஆக்சிடென்ட் பண்ணுறாருந்தாலே எவ்வளோ கஷ்டம், டப்பக்கன்னு கொஞ்சம் தப்பாகிடும் பயப்படுவோம். ஆனால் ஜனாதிபதி மாளிகை முன்னாடி எவ்வளோ பாதுகாப்பு இருப்பாங்க, எத்தனை பேர் கண்ணை வச்சு நிற்பாங்க. அதுக்குமே இங்கே ஒரு ஷார்ட் அதில் ஹீரோ சார் காம்பினேஷனில் ஒரு போச்சா கதைக்குள்ளே வந்துட்டேன்னா கடவுளே சப்பா எனக்கு நைட்டு ஃபோன் வருமா. ஸோ அப்படி ஒரு ஒரு ரிஸ்க்கான ஜாட்டு. அந்த ஜனாதிபதி மாளிகை முன்னாடி ஒரு 150 நம்ம ஆட்களை கூட்டிக் கொண்டு 150 கண்ணை வச்சு இறங்கினா எப்படி இருக்கும்? அவங்க கண் எடுத்து ரெடின்றக்குள்ள சாட்டு ஓகே சார் பறந்துட்டார், ரெடி ஓகே வாங்க போகலாம் அப்படின்ட்டு. ஸோ டெல்லியவே கலக்கிட்டாங்க. வழக்கம் போல் இந்த படமும் சாமி ஒன்று எப்படி எவ்வளோ பெரிய கிட்டாச்சோ அதே மாதிரி சாமி டூவும் பெரிய கிட்டாகும். சாமி திரியும் போய் நிற்கணும்னே கண்டிப்பாக. எல்லாத்துக்குமே உங்களோட சின்சியாரிட்டி தானே, அது வரவங்க அத்தனை பேருமே கற்றுக்கிட்டே இருப்பாங்கண்ணே. ஒவ்வொரு நாள் ஒரு நாள் வந்தே கூட ஷூட்டிங்னா எப்படி இருக்கணும், எவ்வளோ கரெக்டாக இருக்கணும், டியூட்டியில் எவ்வளோ கரெக்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் எப்படி வந்தாலும் இரு. நீ தொழிலுக்கு வந்தேன்னா காலையில் வந்தியா சாயந்தரக்கு இப்படி இரு, நடிச்சு முடிச்சு போகணும், நான் யாருன்னு கேட்கவே மாட்டேன். அடிக்கடி சார் சொல்கிற வார்த்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார். உங்களோட இந்த இளமை, உங்களோட இந்த ஃபாஸ்ட்டு, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இந்த ஒரு துளி கூட குறையாது சார், அது எங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாங்க சார், வாழ்த்துக்கலுங்க சார். நீங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து இன்னும் பெரிய படங்கள் நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கணும் சார். விக்ரம் அண்ணே கெச்சில் பண்ணு நடிச்சியும் பட்டு படத்தில் வரல, ஒரு 2-3 சீன் தான் வந்துச்சு, ஆனால் எனக்கு தெரியும் முன்னாடி இல்லை அப்படின்னு சார் வந்து ப்ரெஸ் மீட்டிங் வந்து சொன்னாங்க. அண்ணே வந்து சொன்னாங்க நான் நடித்து ஓகே அந்த கதைக்கு தேவைப்படல பரவாயில்ல எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதை வந்து நம்ம மக்கள் கேட்டப்ப அது கரெக்டாக வந்து இல்லை, உண்மைக்கு சூரிய சீன் இருந்துச்சு, நான் தான் அதை எடுக்க சொன்னேன், அதுக்கு உண்மைக்கு அது என்னோடய தப்புதே, அது இந்த இடத்த நான் சூரியகிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கண்ணே. அண்ணே இந்த பெருந்தன்மையில் யாருக்குமே வராதுங்கண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. ஏங்க தேவையில்லன்னு எடுத்தாச்சு அவ்வளோ தான், அந்த இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்ண்ணே. ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட்டை மதித்து அவங்க மனசு கவலைப்படக்கூடாதுன்ட்டு அவ்வளோ பெரிய வார்த்தை அத்தனை பேர் மத்தியில் நீங்கள் சொன்னது வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியலங்கண்ணே. இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கீங்க, உங்களோட எண்ணங்கள் தானே. ஸோ எங்கள் அண்ணன் எண்ணம் போல் வாழ்த்துக்கணுண்ணே, எண்ணம் போல் வாழ்கண்ணே. நீங்கள் எப்போவும் நல்லா இருக்கணும்ண்ணே. பிரபு சார், டெலிகனி சார் சொன்ன மாதிரி சார் கடமை கலகலப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்நியர் கடமில் கலகலப்பு மட்டும் இல்லை மனமனன்று இருக்கும். ஏன்னா எல்லா வளர்க்கும் போல் அங்கே எல்லா சாப்பாடுமே வந்துடும். எப்படி ஒரு சாப்பாடு தட்டு வந்த காக்காயெல்லாம் மொக்கிது, அதே மாதிரி அண்ணன் வந்துட்டாலும் எல்லோரும் மொக்க ஆரம்பிச்சிருவோம். ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துலேருந்து வந்துடும். அது சென்னையிலேருந்தால் வீட்டிலேருந்து வரும், வெளியூர்ந்து அங்கங்கே இருக்க என்னென்ன ஸ்பெஷல் எல்லாமே வரும். ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே, உங்கள் கையினால் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம்ண்ணே, சந்தோஷங்கண்ணே. கீர்த்தி சுரேஷ் என் அன்பு தங்கச்சி, என் அன்பு தங்கச்சிக்கும் வாழ்த்துக்கள். நாளுக்கு நாள் பெரிய மெரி ஏறிக்கிட்டே இருக்கீங்க. இதில் ஒரு சின்ன சின்ன டைலாக்ஸ் வந்து சொல்லுவாங்க வந்து அண்ணே இந்த ஒரு சின்ன பஞ்சு போடுங்க நீங்களாக போட்டுருங்க நல்லா இருக்குங்க அப்படின்வாங்க. நானாக போய் சொல்கிற மாதிரி சார்கிட்ட சொல்வேன், சார் பிடிச்சிருந்தா ஓகேன்றவாங்க. அன்பு தங்கச்சிக்கு வாழ்த்துக்கள். ஐஸ்வர்யா ராஜேஷ் நாளுக்கு நாள் அவங்களும் பெரிய பெரிய படங்களை பெரிய பெரிய ஹீரோக்களை நடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இன்னும் மேல் நீங்கள் பெருசாக வளரணும். நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம அழகு பார்க்காம வேறு யார் அழகு பார்க்க போகிறது? ஸோ தங்கச்சிக்கு என்னோடய வாழ்த்துக்கள். எங்களுக்கு எல்லாத்துக்குமே நினச்சிக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நிறையா பேர் இருக்காங்க, சுகுமார் ரமேஷ்கான் அண்ணன் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். செல்வா மாஸ்டர் முன்னால் ஹீரோவுக்கு மட்டும்தான் அந்த ஃபைட் மாஸ்டர் லிங்கில் இருப்பாங்க, இப்போ காமெடியனுக்கு இருக்காங்க வரிசார் படத்தில் மட்டும். ஏன்னா காமெடியும் உள்ள ஃபைட் இருக்கும், உள்ள காமெடிக்குள்ளேயும் அடுத்து சட்டை எட்டில் தவிர்த்து எடுத்துகிட்டு இருப்பாப்புல ஃபைட் மாஸ்டரு. மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர். தினேஷ் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், என்னை ஆட வச்சுருக்காங்க. பாபா பாஸ்கர் மாஸ்டருக்கும் என்னை காலை உடச்சிருக்காங்க. ஸோ மாஸ்டருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். அதே மாதிரி அண்ணன் அன்பன், எனக்கு அன்பன் எல்லாட்டும் அனுபவம் அசையாருன்னு சொல்லுவாங்க. சார் அண்ணனுக்கும் சாருக்கும் திருப்பூர் சுப்பிரமணியன் சாருக்கும் ரொம்ப நன்றி. எந்த ஒரு சினிமாவில் நடக்கிற உட்கார்ந்த இடத்துல பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சினிமாவில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையுமே ஒரு வீடியோ மூலம் அப்பப்போ பேசி அனுப்புகிறீங்க. அது நல்ல விஷயமா இருந்தால் உண்மைக்கே எடுத்துக்கிறோம், கெட்ட விஷயம் வந்து அதை திருத்திக்கிறோம். ஸோ ரொம்ப நன்றிங்க சார். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னோடய வாழ்த்துக்கள். நன்றிங்க சார். எல்லோரும் பேசுகிறது பார்த்தா எல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்த மாதிரி தெரியுது. எங்கே போனாலும் இந்த பிரபுவான இருந்தாலும் நீங்கள் அப்படி பற்றி பேசுகிறது ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் ஹரியை பற்றி ஒரே வரியில் சொல்லணுன்னா ப்ரொடியூசர்ஸ் டிலைட், ஒரு ஆக்டர்ஸ் டிலைட், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டிலைட்,
அந்த காரணத்துக்காக தான் டிஸ்ட்ரிபியூட்டர் சங்க தலைவரே அண்ணன் ராஜா வந்திருக்காரு. அண்ணன் சுப்பிரமணியம், தம்பி அன்பு, ஞானவேல் ராஜா, அத்தனை பேர் இங்கே வந்திருக்காங்கன்னா ஹரி மேலே உள்ள பிரியத்தில், ஹரி மேலே உள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் மேலே தான். ஹரி ஒரு வண்டர்ஃபுல் டைரக்டர். தாமிரபரணிக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு அருமையான டீமை நீங்கள் வந்து பேக் பண்ணியிருக்கீங்க. தேவி பிரசாத், இட்ஸ் வண்டர்ஃபுல், ஐ எம் எ ஃபேன் ஆஃப் யூ தம்பி. அண்ட் அதே மாதிரி வந்து அருமையான, எனக்கு ரொம்ப பிடிச்ச மாஸ்டர் செல்வா, மாஸ்டர் பாபா பாஸ்கர் என்னை வந்து ரொம்ப அழகாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து பல படங்களில் வந்து காட்டின வெங்கடேஷ் தம்பி, ரமேஷ், நாங்கள்லாம் வந்து கன்னிராசிலேருந்து ஒரு நண்பர்கள். உமாஜி அவர்கள் ரொம்ப நண்பர், நல்ல ஆர்டிஸ்ட். உங்கள் அம்மா மேலே பிரிய, ரொம்ப ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் மதர் அண்ட் அஃப்கோர்ஸ் யுவர் ஹஸ்பண்ட் டூ. ஆமாம், பிக் பாஸில் உங்கள் பையனுக்கு நான் ஓட் பண்ண போகிறேன் அஃப்கோர்ஸ். அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ், யுவர் வண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ், ரொம்ப பிடிக்கும் உங்களை எனக்கு. தம்பி சூரி, நீ மென்மேலும் வளரணும்பா, ரொம்ப நல்லா பண்ணுற. இமான், இந்த குழந்தைங்க நிகழ்ச்சி பண்ணுறீங்க இல்லையா, அண்ட் என்ஜாய் இட் ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இது அத்தனை பேருக்கு வந்து இன்பம் கொடுக்குறீங்க நீங்கள். அதான் தான் அதான் ஓஏகே தேவர், எங்கள் ஐயா ஓஏகே தேவரோட புதல்வர் ஓஏகே சுந்தர், விவேகா அவர்கள், நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து அதான் உங்கள் எழுத்தால் வந்து பல பேருக்கு நீங்கள் வந்து சந்தோஷம் அளிக்கிறீங்க. அண்ணன் ஒரு கோயில் என்றால் தங்கை ஒரு கீதம். நான் வந்து அப்போ வந்து நான் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டேன், ரொம்ப சந்தோஷம். உங்கள் கூட வந்து பணிபுரிந்ததில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பல படத்தில் வந்து எனக்கு மதர் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் வி கேன் டூ அ பேர் ஆல்சோ சம்டைம். தேங்க்யூ. டெல்லி கணேஷன் இல்லை, அவர் இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவரை பற்றி, என்னை பற்றி பேசுனது ரொம்ப சந்தோஷம். அண்ட் சமீபத்தில் அதாவது சின்ன குட்டியை பார்த்த இந்த கீர்த்தி சுரேஷ் வந்து எப்படி அசத்தியிருக்கார் நடிகர் திலகம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் வந்து எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் வந்து ஆர்டிஸ்டில், லேடி ஆர்டிஸ்டில் எனக்கு வந்து அம்மா சாவித்திரி அம்மா ரொம்ப பிடிக்கும், பப்பி அம்மா ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் சாவித்திரி அம்மாவை ஸ்க்ரீன்லேயே நீ அழைச்சிட்டு வந்து பாப்பா, ரொம்ப ரொம்ப பிரமாதமாக நீங்கள் நடிச்சிங்க. இந்த படத்தையும் நீங்கள் வந்து நல்லா நடிச்சிருக்கீங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு அருமையான டீம் கூட வந்து நானும் பணிபுரிந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் வந்து ஐயா நடிகத்தலம் கூட வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன், சின்ன பிள்ளையிலேருந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு படமும் வித்தியாசமாக இருக்குன்னு நினைப்பார், அதுக்காக வந்து உடம்பு ஏற்றுவார், இறக்குவார், குரலை மாற்றுவார், இப்படிலாம் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி நாடகத்தில் சைட்லேருந்து பார்த்துருக்கேன். அப்படி ஒரு அருமையான ஒரு பெரிய ஒரு நடிகர் அவர். நான் நடிகருங்கிற ஸ்தானத்தில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி அண்ணன் கமல் அவர்களுடன் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இவங்களாம் ஒவ்வொரு படத்துலையும் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அருமையான நடிகர்கள். அந்த வகையில் வரக்கூடியவர் என் அருமை தம்பி விக்ரம். ராவணா கூட பணிபுரிந்திருக்கேன். அப்புறம் வந்து கந்தசாமியில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த படத்தில் ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு கிடச்சிச்சு. வாட் அன் ஆர்டிஸ்ட் தம்பி, ஒரு வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். நீங்கள் வந்து நானும் பார்க்குறேன் ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் மனப்பாடம் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் வந்து உடம்பு வந்து இழைக்கிறீங்க, ஏற்றுறீங்க. நான் இழைக்க முடியாது, நான் அப்படியே தான் இருப்பேன். பட் ஆனால் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஒரு கேரக்டருக்காக. ஐ எம் சீயிங் யூ ஸோ மச், காட் பிளஸ் யூ தம்பி, ஒரு வண்டர்ஃபுல் ஆக்டர். நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு நீங்கள் ஒரு பொக்கிஷம் தான் சொல்ல முடியும். அந்த வகையில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு டீமோடு நான் வந்து நான் பணிபுரிந்தது ரொம்ப சந்தோஷம். சாமி டூ பட்டைய, சாமி ஒன் பட்டையை கலப்பிச்சு, அதே மாதிரி சாமி டூ பட்டையை கலப்பணுங்கிறதுக்காக உங்களோட ஆசை வேணும். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சாமி ஸ்கொயர் இந்த படத்தில், இந்த படத்துக்கு வந்து எனக்கு மியூசிக் டைரக்டராக வாய்ப்பு கொடுத்ததுக்கு எங்களோட ப்ரொடியூசர் ஷிபு தமீன் சாருக்கும், அப்புறம் எங்களுடைய டைரக்டர் ஹரி சாருக்கும், அப்புறம் ஜியா விக்ரம் சாருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் பீன் எ வண்டர்ஃபுல் ஜேர்னி இந்த சாமி ஸ்கொயரில். ஏன்னா எனக்கு சாமி ஒன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம், பிடிச்ச படம் மட்டும் இல்லை பிடிச்ச மியூசிக்கும் கூட. ஸோ ஹாரி ஜெயராஜ் சார் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக மியூசிக் பண்ணியிருப்பார். ஸோ எப்பவுமே ஒரு ஒரு படத்துக்கு சீக்வல் பண்ணுறதே ஒரு சேலஞ்ச், அதுவும் ஒரு நல்ல படம் வித் நல்ல சாங்ஸ் அண்ட் நல்ல எபிசோட்ஸ் அண்ட் நல்ல ஸ்டோரி அண்ட் பிளாக் பஸ்டர் படத்துக்கு வந்து சீக்வல் பண்ணுறது இன்னும் கஷ்டம். அதுவும்
ஒரு டெக்னிக்கல் டீமில் வந்து இன்னொருத்தர் பண்ணி அதுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறது வந்து அது விட இன்னும் கஷ்டம். எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் ஐ வுட் லைக் டு ஒன்ஸ் அகேன் அப்ரிஷியேட் ஹாரிஸ் சார் ஃபார் ஹிஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க் இன் சாமி ஒன், அண்ட் ஐ வுட் லைக் டு அப்ரிஷியேட் விக்ரம் சார் அண்ட் ஹரி சார் ஃபார் தட் ஒண்டர்ஃபுல் ஃபிலிம் கால் சாமி. பிகாஸ் ஐ திங்க் அந்த டைமில் வந்து அது டில் நவ் இட் செட் அ பெஞ்ச் மார்க் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் லைக் தட். ஸோ அதோடைய சீக்வலுக்கு வந்து எனக்கு வாய்ப்பு வரும்னு நான் நினைக்கவே இல்லை. அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் அதே போல் நாங்கள் ரிலீஸ் பண்ண அதிரூபனே அண்ட் முழுகாப்புடைய பாடு ரெண்டு பாடல்களையும் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் தட். இன்றைக்கி நான் லேட் ஆகிறது காரணம் என்ன சொன்னேன்ல, இன்னும் இப்போ ரெண்டு பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, மெட்ரோ புது மெட்ரோ ரயில்னு ஒரு படம் அப்புறம் டர்னக்கான்னு ஒரு படம். இந்த ரெண்டு பாடல்கள் இல்லாமல் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் சாங்கு இந்த படத்தில் இருக்குது, பட் அது இன்னும் நீங்கள் கேட்கலன்னு நினைக்கிறேன். அவங்க இன்னும் கேட்கல. ஐ மீன் ஒன்ஸ் யூ கோ ஹோம் ஐ திங்க் யூ கேன் லிசன் டு இட் ஆன் ஆல் தி ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ். அது ஏன் ஸ்பெஷல் சாங்னு சொல்கிறேன்னா, அந்த பாட்டோட பேர் அம்மா அம்மா. ஸோ பிஃபோர் ஐ ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் திஸ் சாங், இது வந்து ஓகே லெட் மீ டாக் அபவுட் திஸ் சாங். ஒரு அம்மாவுடைய அன்பு பற்றியும் அம்மாவுடைய ஸ்பெஷாலிட்டி பற்றியும் ஒரு ரொம்ப அழகான லிரிக்ஸ் எழுதியிருக்காரு விவேகா சார், அண்ட் ஒரு எக்ஸ்ட்ராடனரி சுச்சுவேஷன் கொடுத்துருக்காரு ஹரி சார். ஸோ அந்த சிச்சுவேஷன் சொன்னோடனே எனக்கு ரொம்ப டச் ஆகிடுச்சு. ஸோ நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, நான் தெலுங்கில் வந்து நானக்கு பிரேமத்துவன்னு ஒரு சாங் பண்ணப்போ அப்பா பற்றி ஒரு பாட்டு பண்ணியிருந்தேன். ஸோ அப்போது அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் அப்பாவோட இது நடந்தது. ஸோ அப்பாவை பற்றி பண்ண பாட்டு கரெக்டாக அந்த படத்துலேயும் வச்சோம். ஸோ அது எல்லாருமே வந்து ஓன் பண்ணிக்கிட்டாங்க அவங்கவுங்க ஃபாதருக்கு. ஸோ அதே மாதிரி என் குரு பற்றி ஒரு பாட்டு பண்ணேன் அந்த மாதிரி. ஸோ நான் நினச்சேன் எப்போவாவது அம்மா எனக்கு ராஜா சார் பண்ணது ரஹமான் சார் பண்ணது எல்லாமே வந்து அம்மாவை பற்றி பண்ண பாடலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்மா பற்றி பாட்டு பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்ச நல்லாயிருக்கும்னு பார்த்தா நான் எந்த படத்துலையும் எனக்கு சரியான அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையலை. ஸோ சாமி ஸ்கொயரில் வந்து அந்த மாதிரி ஒரு அழகான பாட்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஹரி சாருக்கு மறுபடியும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா பிகாஸ் வெரி ஃபியூ டைம்ஸ் வி ஹாவ் சான்ஸ் டு சே தேங்க்ஸ் டு அவர் லவ்விங் மதர்ஸ். இன்றைக்கி எங்கள் அம்மாவும் கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சேன், பட் இந்த அவசர அவசர ஷெட்யூல் அது முடியல. ஏன்னா அம்மாக்கெல்லாம் வந்து நம்ம தேங்க்ஸ் ஜாஸ்தி சொல்ல மாட்டோம், இன்னும் போனால் என் கோவத்தை காட்டுவோம், ஏதாவது வந்து கற்றுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் அம்மா இல்லாமல் நம்மளால் எதுவுமே சாதிக்க முடியாது. ஸோ இப்போ ஸ்டேஜில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களோட அவங்க படைத்த எல்லா சாதனைக்கு பின்னாடி கண்டிப்பாக அவங்க அம்மா இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த அம்மா அம்மாங்கிற பாட்டு வந்து ஸ்டேஜில் இருக்கிற எல்லாரோடைய மதர்ஸ்க்கும் இங்கே வந்திருக்கிற எல்லாரோடைய மதர்ஸ்க்கும் அப்புறம் உலகத்தில் இருக்கிற எல்லா லவ்லி கேரிங் பியூட்டிஃபுல் மதர்ஸ்க்கும் நான் டெடிக்கேட் பண்ண விரும்புகிறேன். ஸோ தட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் அம்மா அம்மா சாங். ஸோ இது என்ன சொல்லணுன்னா, ஆக்சுவலாக இந்த நாலு சாங்கு தான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டு இந்த அம்மா சாங்கு அப்புறமா பண்ணலான்னு ஹரி சாரும் நானும் கூட கொஞ்சம் நினச்சோம். ஆனால் அப்புறம் அந்த பாட்டு வந்து ரொம்ப அழகாக வந்துருச்சு. விவேகா சார் நைட்லாம் உட்காந்து எழுதி கொடுத்தாரு. ஹரி சார் கூட போவோம் ஷூட்டிங் எடிட்டிங் எல்லாம் முடிஞ்சு நைட்லாம் வந்து எங்கள் கூட உட்காருவார். ஸோ அந்த பாட்டு ஷேப்பப் ஆக ஆக அப்புறம் இது கார்த்திக் பாடினா நல்லாயிருக்கும்னு சொல்லி கார்த்திக் ஃபோன் பண்ணால் கார்த்திக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். இங்கே வேறு ஊரில் இருந்தார். இந்த மாதிரி சொன்ன உடனே சரி நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு ஃப்ளைட் பிடிச்சி இறங்கி அன்றைக்கி அவங்க ஒய்ஃப் பர்த்டேன்னு சொன்ன வீட்டு கூட போகாமல் நேராக ஸ்டுடியோவுக்கு வந்துட்டு இந்த பாட்டு பாடி கொடுத்தேன். ஸோ ஸோ விவேகா சாருக்கும் ஹரி சாருக்கும் கார்த்திக்கும் இந்த பாட்டு சம்மந்தப்பட்டு நான் ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இந்த பாட்டு பண்ண இந்த பாட்டு கண்டிப்பாக ஆடியோவில் அப்புறமா வேணாம் ஆடியோவில் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஹரி சாருக்கும் எனக்கும் தோணுச்சு. ஸோ அதனால் நேற்று நைட்டு முடிஞ்சு இன்றைக்கி மார்னிங் வரைக்கும் இந்த பாட்டை நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டுருந்தோம். அப்புறம் ஐ வுட் லைக் டு தேங்க் மை சவுண்ட் இன்ஜினியர் உதய். ஏன்னா நான் இப்போ கிளம்பி வர்ற வரைக்கும் அவர் தூங்கவே இல்லை, நானும் தூங்கவே இல்லை. ஸோ ஒன் மோர் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சோனி. ஏன்னா இந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒரு பாட்டு பண்ணால் கூட அது இன்க்ளூட் பண்ணுறது ஜெனரலாக ஆடியோ கம்பெனிஸ் ஒத்துக்க மாட்டாங்க. பட் அவங்க ஸ்பெஷலாக எங்களுக்காக இது ஒரு ஸ்பெஷல் சாங்னு சொல்லிட்டு இது இன்க்ளூடட் தட் இந்த ஆடியோ அண்ட் மேட் ஷுர் தட் இட் இஸ் ரிலீஸ் வித் த இது. ஸோ நாங்கள் அந்த பாட்டு முடிச்சுட்டு சோனிக்கு ஒப்படைச்சிட்டு இந்த டைமுக்கு இது அப்லோட் ஆகிற டைமில் அது அப்லோட் ஆகணும் இதெல்லாம் பண்ணிட்டு தான் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்த இதனால தான் லேட் ஆச்சு. ஸோ பட் ஐ திங்க் ஒரு அம்மாக்காக இந்த ஒரு லேட் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் ஸ்டில் வர்த் இட். ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஹூ இஸ் பிஹைண்ட் த மேக்கிங் ஆஃப் திஸ் அம்மா அம்மா சாங். அண்ட் அடுத்தது வந்து ஹரி சார் பற்றி. ஹரி சாருக்கு வந்து நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பார்த்தது. ஏன்னா எப்பவுமே அவ்வளோ நம்பிக்கையோட ஒவ்வொரு எக்ஸ்ட்ராடனரி ஃபிலிமும் எனக்கு கொடுத்துருக்காரு. ஆறாக இருக்கட்டும் அப்புறம் சிங்கம் ஒன்னாக இருக்கட்டும் சிங்கம் டூவாக இருக்கட்டும் நிறைய படம் வேங்கியாக இருக்கும் நிறைய படம் பண்ணியிருக்கேன் அவர் கூட. அண்ட் இப்போது இந்த சாமி ஸ்கொயருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் படம். ஏன்னா எப்பயுமே இட்ஸ் சாமி இஸ் அ பிராண்டு. ஒரு பிராண்டோட சீக்வல் வரும்போது ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு வந்து எனக்கு வாய்ப்பு கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஒவ்வொரு பாடலுமே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். ஐ கேன் நெவர் ஃபர்கெட் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சாமி ஸ்கொயர்.
விகே சார் சொன்ன மாதிரி ஹரி சாருக்கு வந்து பாட்டு கேட்கும்போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ கூட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், பட் ஐம் நாட் ஏபிள் டு டிசிஃபர் த கோட் பிஹைண்ட் தட், அது எப்படி அவர் பண்ணுறாருன்னு. பாட்டு ஒன்று ஸ்டார்ட் ஆகிட்டு முடியும் இல்லை, முடியும் போது கேட்டுட்டு ரசிப்பார், ரொம்ப நல்லா ரசிச்சுட்டு சொல்லி இது ஒரு 3 minutes 25 seconds வந்திருக்குமா அப்படின்னு வருவார். அப்போ தான் நான் எங்களோட ஆடியோ சாஃப்ட்வேரில் பார்த்தா கரெக்டாக 3 minutes 25 seconds, மேக்ஸிமம் ஒரு 26-27 அந்த மாதிரி ஒரு ஒரு ஒன் டூ செகண்ட்ஸ் அப்படி. நான் வந்து என்ன சார் முன்னாடியே அளந்து பார்த்துட்டீங்களா அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு ஹி ஹேஸ் த ஜட்மெண்ட் அபவுட் இது வந்து படத்தில் போட்டால் எவ்வளோ ஃபீட்டுக்கு ரன் ஆகும், இது வந்து எவ்வளோ லென்த் வரும் இது வந்து. ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ வெரி ரேர் டேலண்ட், நான் யாருக்குமே அது பார்க்கல. அண்ட் அவர் என்னென்னா இவ்வளோ தான் நம்ம எடுக்க போகிறோம், இவ்வளோ தான் எனக்கு வேணும் அப்புறம் சொல்லி இந்த பீஜம் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் இவ்வளோ பீஜம் என்னால் படத்தில் விற்க முடியாது, எனக்கு ஒரு 8 bar கம்மி பண்ணி கொடுக்குறீங்களா. ஸோ எவ்ரி திங் இஸ் வெரி ப்ரிசைஸ், இப்படி தான் எனக்கு வேணுங்கிறது. ஸோ அந்த கிளாரிட்டி உள்ள டைரக்டர்ஸை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் வந்து சும்மா எனக்கு ஆடியோ லான்ச் அவர் புகழ்ந்து பேசணும்னாலும் நான் பேசலை, நான் நிஜமாகவே மனசுலேருந்து நான் பேசுகிறேன். அந்த அந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டும் அண்ட் மெலோடிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரசி கேட்பார் அவர். அண்ட் ஹீஸ் ஆல்சோ என்ன மாதிரி அவரும் ஒரு ஹியூஜ் ஃபேன் ஆஃப் இளையராஜா சார். சார் தட் இஸ் அ பிக் கனெக்ஷன் பிட்வீன் மீ அண்ட் ஹரி சார். அதே போல் இந்த படத்துக்கு நாங்கள் ஃபஸ்ட் கம்போஸ் பண்ண பாட்டு அதிரூபனே, ஒரே ஒரு கிட்டார் வச்சு சும்மா ஒரு ஸ்ட்ரிங்கில் டுங் டுங் டா டு குடுங் டுங் டா டுங் டுங் டா டு குடுங் டுங் டா அதிரூபனே அப்படின்னு பாடினேன். இந்த அதிரூபனே பாட்டு வர்றது கூட ஒரு முக்கியமான காரணம், எப்பயுமே வந்து பாடல் வரிகளுக்கு நான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏன்னா ஒரு பாட்டுங்கிறது வந்து ஒரு டியூனுங்கிறதோ ஒரு டியூனுங்கிறது விட ஒரு பாவம், ஒரு பாவம் அது ஒரு எக்ஸ்பிரஷன் தான் பாட்டுங்கிறது, மியூசிக்னால ஒரு எக்ஸ்பிரஷன் தான். ஸோ இந்த சிச்சுவேஷன் சொன்னோடனே விவேகா சார் வந்து சும்மா சிச்சுவேஷன் சொல்லி ஏதாவது ஒரு லைன்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொன்னார் ஹரி சார். அப்போ அதிரூபனே அதிகாரனே அப்படின்னு சொல்லி நிறைய லைன்ஸ் எழுதினார். அப்போது எனக்கு அந்த லைன் அந்த பேப்பர் காட்டினாங்க, காட்டின உடனே அதை நான் படிக்கவே இல்லை, டைரெக்டாக பாடினேன். தட்ஸ் ஹவ் தட் வேர்டு வந்து இன்ஸ்பயர்ட் மீ. ஏன்னா அந்த வேர்டில் வந்து ஒரு மியூசிக்கல் லென்த் இருக்குது, அதை பார்த்து உடனே அதிரூபனே அதிகாரனே அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அதுக்கு நான் விவேகா சாருக்கு மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதனால தான் நான் சொன்னேன், நான் நிறைய லிரிக் ரைட்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்லாரையும் எனக்கு பிடிக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து விவேகா சார் எனக்கு ஸ்பெஷல், ஏன்னா டேலண்ட் மட்டும் கிடையாது, நான் டேலண்ட் மட்டும் பேஸ் பண்ணி நான் சொல்லலை. டேலண்ட் இருக்கிறது ஒரு விஷயம், ஆனால் டேலண்ட் இருக்கிற ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து பேஷனும் இருக்கணும். அந்த பேஷனும் டேலண்ட்டும் இருக்கிற டெக்னீஷியன் வந்து நம்ம எப்போ கேட்டாலும் அந்த டைமுக்கு வந்து எழுதி கொடுக்கக்கூடிய மனசு இருக்கணும். அப்புறம் ஒரு மிட்நைட் ஒரு 2:00 3:00 ஃபோன் பண்ணாலும் என்னடா எப்போ போய் ஃபோன் பண்ணுறான் திட்டிக்காமல் அந்த ஃபோன் எடுத்து சார் என்ன வேணும்னு கேட்குற ஒரு அந்த பெரிய மனசும் இருக்கணும். ஸோ அண்ட் இதெல்லாம் இல்லாமல் எவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு லைன் எழுதினாலும் இது நல்லா இருக்குது சார், பட் எனக்கு என்னமோ அப்படின்னு சொல்கிற இன்னொன்று எழுதலாம் சார் அப்படின்னு சொல்கிற ஒரு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து இது விட்ட இது மண் இது என்ன இன்னும் ஒரு 100 lines என்னால் எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டெக்னிஷியனால் தான் அது சொல்ல முடியும். இதெல்லாம் வச்சு தான் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக விவேகா சார் யூ ஆர் டெஃபினெட்லி ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு மீ. எனக்கு மட்டும் இல்லை, மியூசிக் எல்லா மியூசிக் டேரக்டருமே நீங்கள் ஸ்பெஷல், ஏன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் குவாலிட்டி தட் எனி மியூசிக் டேரக்டர் வுட் லுக் ஃபார் இன் அ லிரிக் ரைட்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், யூ டன் ஒண்டர்ஸ் நாட் ஓன்லி திஸ் ஃபிலிம் ஆல் தி ஃபிலிம்ஸ் அண்ட் சாமி ஸ்கர் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக சாரி நிறைய நேரம் பேசிட்டுருக்கேன் நினைக்கிறேன், நான் அவ்வளோ விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு. அண்டு கீர்த்தி சுரேஷ் வந்து இப்போ தான் மகாநடி படத்தில் வந்து கலகிட்டாங்க, ரொம்ப நேரம் பேசுனேன் இன்றைக்கி, எனக்கு எப்படி பண்ணிட்டீங்க ரொம்ப அநியாயம் பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஸோ அந்த படம் பார்த்தப்பறம் ரொம்ப நாள் அந்த படத்தையும் அவங்களையும் மறக்க முடியல, அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிட்டாங்க. பிரபு சார் சொன்ன மாதிரி சாவித்ரி அம்மாவே பார்த்த மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க. கீர்த்தி உடனே அன் அமேசிங் ஜாப், பிரில்லியன்ட் ஜாப். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி தெலுங்கில் அவங்க நடித்த 2 blockbusters கூட அவங்க டெபியூட சேர்த்து நான் பண்ண படம். அண்ட் இப்போது தமிழில் அவங்க கூட ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து ஒரு அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அடிஷ்னல் டேலண்ட்டை நாங்கள் தேடி கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு வந்து ஷிபு தமீன் சாருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா விக்ரம் சார் வந்து எக்ஸ்ட்ராடனரி சிங்கர். ஸோ எப்படியாவது இந்த படத்தில் விக்ரம் சார் வச்சு ஒரு பாட்டு பாட வைக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்லேருந்து நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். ஸோ எஸ்பெஷலாக வந்து ஐ லவ் ஒர்க்கிங் வித் விக்ரம் சார் அண்ட் ஐ லவ் ஹிஸ் வாய்ஸ். ஸோ எந்த பாட்டு பாட வைக்கலாம் எந்த பாட்டு பாட வைக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருந்தது. ஸோ லாஸ்ட் சாங் கூட லாஸ்ட் சாங்னால ஒரு எக்ஸ்பிளேஷன் நல்லாயிருக்கும், அது வந்து விக்ரம் சார் பாடினா நல்லாயிருக்கும், அந்த ஹீரோ பாடினாங்க ஃபேன்ஸ்க்கும் ஆடியன்ஸ்க்கும் ஒரு நல்ல இது இருக்கும் அண்ட் தே ஆல் என்ஜாய் அப்படின்னு நினச்சோம். ஆனால் ஃபீமேல் வாய்ஸ் யார் பாடுறது, ஸ்பெஷலாக யாராக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஷிபு தமீன் சார் வந்து இந்த ஆடியோ ரிலீஸ் பற்றிலாம் பேச வந்தார். வந்துட்டு சார் நான் இந்த ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் வந்து கீர்த்தி சுரேஷ் கொஞ்சம் பாடினாங்க, லைட்டாக தான் பாடினாங்க, அவங்க பாடுவாங்க இது பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ காட்டினாங்க. அப்படியா,
நான் சொன்னேன், இவருக்கு மியூசிக் தெரியுமா இல்லையான்னு தெரியாது, இவர் எதை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாரோ அதுவே எனக்கு தெரியல. ஆனால் அந்த எக்ஸ்பிரஷன் அப்போ உங்ககிட்ட சொல்ல சார், அப்படியா சார், நான் காட்டுங்க பார்க்கலாம் தான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். ஸோ அந்த வீடியோ பார்த்த உடனே அவங்க ரொம்ப ஓப்பனாக பாடல, ஸோ அப்படியே ரொம்ப வைக்கப்பட்டுக்கிட்டே பாடினாங்க. ஆனால் அங்கே எனக்கு என்ன, நான் பின்னாடிலேருந்து ஒரு கீபோர்ட் பிளேயர் யாரோ, இட் வாஸ் அ ஸ்டேஜ் சம் சக்ஸஸ் ஷோ ஆஃப் சம் ஃபில்ம் ஐ திங்க், ஸ்டேஜில் ஒரு கீபோர்டில் ஒரு கார்டு கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் கரெக்டாக அந்த டியூனிங் பாடிட்டாங்க. ஸோ அந்த ஒரு ரெண்டு லைன் தான், அந்த ரெண்டு லைன் கரெக்டாக டியூனிங்கில் பாடுறாங்களே அப்படின்னா பாட வச்சிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீங்கள் பேசுங்க பாடக்கலான்னு சொன்னால் தென் பேசினாங்க. அப்புறம் நானும் பேசினேன். அவங்க ரொம்ப ஐயோ அப்படியா, இப்போ சின்ன வயசில் கற்றுக்கிட்டேங்க, இது இத்தனைக்கும் அவங்க மியூசிக்லாம் கற்றுக்கிட்டு இருக்காங்க, இது ஒரு பெரிய கைத்தட்டல் நீங்கள் கொடுக்கணும், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ யாருக்குமே அவங்க சொல்லலை. நான் சொன்னேன், சரி மகா நட்டி படம் முடிச்சிட்டிங்க, இப்போ மகா காய்க்கு ஆக்கிடலாம் அவங்கள அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க வந்து ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க, ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணிருந்தேன். நான் சொன்னேன், இல்லை எங்கள் ஸ்டுடியோவில் வந்து நாங்கள் வெக்கமே இல்லாமல் வேலை செய்வோம், நீங்கள் வந்துடுங்க, ஒரு பிக்னிக் மாதிரி ஜாலியாக ட்ரை பண்ணலான்னு சொன்னேன். அப்புறம் வந்தாங்க. அப்புறமா தான் தெரிஞ்சுது அவங்க சொல்கிறதெல்லாம் போயின்னு, அவங்களுக்கு இந்த வெக்கப்படுறது இந்த பயம்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா லைன் கொடுத்தோன்னா டமால் டமால் பின்னி பின்னி பாடுறாங்க. விக்ரம் சாரே வந்து ஐயோ என்ன இந்த பொண்ணு இப்படி பாடுது அப்படின்னு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டாரு. ஸோ கீர்த்தி, யூ ஹவ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப் எஸ் அ சிங்கர் அண்ட் வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் மியூசிஷியன்ஸ், பிகாஸ் மியூசிக் இஸ் எ கிஃப்ட்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஐயோ நம்மளுக்கு பாட வந்தால் நல்லாயிருக்குமே, மியூசிக் வந்தால் நல்லாயிருக்குமேங்கிற ஒரு அந்த டிசைர் வந்து லைஃப் லாங் இருந்துடும். ஆனால் இப்போது விக்ரம் சார் வந்து இவ்வளோ பெரிய ஸ்டார், பட் ஹி என்ஜாய்ஸ் சிங்கிங். இப்போ நீங்கள் வந்து யூ நோ மியூசிக், அந்த மாதிரி அந்த மியூசிக் வர்றது வந்து எப்பயுமே ஒரு நம்மளுக்கு ஒரு சும்மா அது வந்து நம்ம பாடி எல்லோரும் பாராட்டணுங்கிற அவசியம்லாம் இல்லை. மியூசிக் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். நான் வந்து வேலைக்காக மியூசிக் பண்ணப்பவும் மியூசிக் தான், வேலை இல்லாத போது நான் சும்மா இதை எனக்காக பண்ணுறதும் மியூசிக் தான். ஸோ அந்த மாதிரி வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் அண்ட் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் நீங்கள் உங்கள் எல்லா படத்துலையும் ஒரு ஒரு பாட்டு பாடிட்டே இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். இல்லை கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். அப்புறம் உங்களை பற்றி மற்ற சீக்ரெட்ஸ் இருக்குது சொல்லிட்டுமா, வேணாம் அப்புறமா அது அன்வீல் பண்ணுவோம். ஸோ இல்லை எல்லாம் மியூசிக்கல் சீக்ரெட்ஸ் தான் அது. ஸோ நெக்ஸ்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ். கீர்த்தி சுரேஷ் சொன்ன மாதிரி காக்கா மூட்டை படத்தில் கலக்கிட்டாங்க, எல்லா படத்துலையும் கலக்கிட்டாங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், இவங்க சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு தெரியும், தே ஆர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி ஐஸ்வர்யா ராஜேஷ் எல்லாம். ஸோ ரைட் ஃப்ரம் த டைம் யூ கிட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அம்மா வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். அண்ட் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு டெல், ஐ திங்க் இட்ஸ் வர்த் பீங் மென்ஷன்ட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம், மிஸ்டர் ராஜேஷ் அதாவது ஐஸ்வர்யாவோட ஃபாதர் ராஜேஷ் வந்து ஹி வாஸ் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் ஃப்ரம் தெலுங்கு இண்டஸ்ட்ரி, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தே லாஸ்ட் ஹிம் இன் தி சைல்ட்ஹுட் இட் செல்ஃப். அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. ஆனால் அவங்க அம்மா பட்ட கஷ்டத்துக்கு இப்போ ஐஸ்வர்யா வந்து ஷி ஹஸ் காட் ஹெர் ஓன் பிக் நேம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ பாயிண்ட் தட்ஸ் பீன் தட்ஸ் ஆக்சுவலி வர்த் பீங் மென்ஷன் ஹியர். அண்ட் இந்த அம்மா அம்மா பாட்டு வந்து ஐஸ்வர்யோட அவட அம்மாவுக்கும் நான் வந்து ஸ்பெஷலாக டெடிக்கேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கீப் ராக்கிங் ஐஸ்வர்யா. பிரபு சார், யூ ஹவ் ஆல்வேஸ் பீன் அ வண்டர்ஃபுல் மேன் சார், அண்ட் அஃபெக்ஷனேட், வண்டர்ஃபுல் அஃபெக்ஷனேட் பர்சன். எங்கே பார்த்தாலும் ரொம்ப அன்பாக பேசுவார். ஒரு வாட்டி நான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஏர்போர்ட்டை தான் பார்த்துருந்தேன். நான் செக்யூரிட்டி இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகும்போது அந்த பக்கம் இருந்தார், அங்கே வெயிட் பண்ணி நான் செக்யூரிட்டி கிராஸ் பண்ணும்போது வெயிட் பண்ணி அப்போது உனக்கும் எனக்கும் படத்தப்போ ஒரு அவர் வெயிட் பண்ணி எனக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி நல்லா பண்ணியிருக்க நீ மியூசிக் அப்படி இப்படின்னு ரொம்ப பாராட்டினார். ஸோ அவ்வளோ பெரிய ஆள் அங்கே வெயிட் பண்ணி எனக்கு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அண்ட் டில் நோ இஸ் ஆல்வேஸ் தி சேம். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி லவ் அண்ட் அஃபெக்ஷன். அண்ட் இருக்கிற எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சாரி ரொம்ப நேரம் நான் பேசியிருக்கேன், ஃபைட் மாஸ்டர் சாருக்கும் கொரியோகிராஃபர் சாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தில் எங்கள் ஒர்க்கை வந்து டபுள் ஆக்கினதுக்கு. அப்புறம் சியா விக்ரம் சார் பற்றி நான் கண்டிப்பாக நான் சில விஷயங்கள் ஸ்பெஷலாக சொல்லணும். இது கூட இன்றைக்கி அவர் ஹீரோ, இன்றைக்கி நான் இந்த ஃபங்க்ஷன் இந்த விஷயம் வந்து அவர் இல்லாத டைம்லேயே வந்து நிறைய இடத்துல நான் பேசின ஒரு விஷயம். சார் ஐ ஹவ் டு டெல் யூ, ஐ டோல் யூ இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஐ மெட் விக்ரம் சார் வந்து பெரிய ஸ்டார், எல்லாருக்குமே வந்து அவர் ஒருவாட்டி பார்க்கணும்லாம் இருக்கும். அதே மாதிரி நானும் இஸ் ஐ வாஸ் பிக் ஐ ஆம் எ பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ். நான் பிகினிங் ஆஃப் மை கரியரில் ஐ ஹேப்பன் டு ரீட் ஒன் ஆஃப் இஸ் இன்டர்வியூஸ், திஸ் வாஸ் தி ஃபர்ஸ்ட் திங் நான் விக்ரம் சாரை மீட் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் திங் நான் இதை தான் சொன்னேன். பல வருஷத்துக்கு முன்னாடி அது உங்களுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவர் பெரிய ஸ்டார் ஆனப்போ ஆன அப்புறம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். அது என்னென்னா, வென் ஹீ வாஸ் ஸ்ட்ரகிளிங் ஆஸ் அன் ஆக்டர், அவர் டப்பிங்லாம் சொல்லிட்டு இருந்தார். அப்போது அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், நிறைய படத்தில் நான் டப்பிங் சொல்கிறப்ப நான் நினைப்பேன், இல்லடா நம்மளுக்கு டப்பிங் தான் சான்ஸ் கிடைக்குது, இந்த ஆக்டர் வந்து இந்த பண்ண சீனை வந்து நம்ம கிடச்சிருந்தேன் நான் இந்த மாதிரி பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி பண்ணிப்பேன் நான் நிறைய இமேஜின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி
அதை இமேஜின் பண்ணி நான் டப்பிங் சொல்லுவேன் அப்படி சொன்னேன். அப்போது அது படித்தப்போ எனக்கு என்னமோ தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி உடம்புலாம் யூனோ ஐ காட் கூஸ் பம்ப்ஸ். ஏன்னா அவ்வளோ ஒரு டேலண்ட் உள்ளே வச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து இன்னொரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து டப்பிங் சொல்கிறாங்க, பட் ஹி வாண்ட்ஸ் டு பிகம் த ஒன் தட் ஹி ஆக்சுவலி வாண்ட்ஸ் டு பிகம். ஸோ அப்போ அந்த உள்ள அந்த என்ன ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும், என்ன நினச்சிருப்பார். அண்ட் ஆஃப்டர் லிட்டில் டைம் ஐ திங்க் அந்த இன்டர்வியூக்கு அப்புறம், அண்ட் வி ஹவ் சீன் டு வாட் ஹைட்ஸ் what Chiyan Vikram is a brand, and we have seen to what heights he has grown, and how special he made stardom and the kind of roles that he played. Sir, you deserve a big round of applause. This is not enough actually. Innum periya kai thattal avarku theva, yena appo varaikum Chiyan Vikram engiradhu vandu enakku oru star. Ana and the interview padicha apuram ivara na epdiyaachu meet panna appdi thonichu, yen thonichu theriyadhu. Adukapram dhaan I happened to meet him. Jayan Paranjin oru director irukkar அவரோட வீட்டில், ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் ஹிம். ஃபஸ்ட்டு நாங்கள் நிறைய பேர் இருந்தாங்க, இட் வாஸ் சம் ஃபங்க்ஷன் ஹேப்பனிங், டேரெக்டாக விக்ரம் சார் இருந்தாங்க, அவரை மீட் பண்ணோம். அப்போ இட் வாஸ் ஜஸ்ட் மை, இப்போ நான் ஸ்டார்டிங், ஸோ என்னை யாருக்கும் தெரியாது. ஸோ நான் போய் அவர்கிட்ட பேசினேன், அப்புறம் சொன்னேன் சார் இந்த மாதிரி உங்கள் இன்டர்வியூ படித்தேன். டில் டுடே ஐ ஹாவ் தட் இன்டர்வியூ சேவ் கேர்ஃபுல்லி, நாட் ஓன்லி ஆஸ் அ ஃபிசிக்கல் பேப்பர் ஆல்சோ இன் மை ஹார்ட் சார். தட் இஸ் ஒன் ஆஃப் மை பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன்ஸ். இதே தான் நான் அன்றைக்கும் சொன்னேன், த பிகினிங் ஆஃப் மை கரியர் அண்ட் ஆஃப்டர் டூயிங் சோ மெனி ஃபிலிம்ஸ் இன் சோ மெனி இயர்ஸ் ஐ எம் ஸ்டில் சேயிங் தட் சார், தட் இன்டர்வியூ வில் ஆல்வேஸ் ஸ்டே டு பி ஒன் ஆஃப் மை பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன்ஸ். பிகாஸ் அது அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன ஹைட்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க நாங்கள் பார்த்துருக்கோம், நாங்கள் உங்களை ரசிச்சிருக்கோம், உங்கள் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கோம். கந்தசாமிலி அந்த ஆசை தீர்ந்தது, பெரிய மிகப்பெரிய ஒரு ஆடியோ ஹிட்டு, மிகப்பெரிய ஒரு நல்ல ஒர்க் நம்ம பண்ணோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த படத்தில் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக ஒன்று ரெண்டு படம் சாரே வந்து நான் பண்ணணும் அப்படின்னு அவர் என்கரேஜ் பண்ணார், நானும் அவர் கூட பண்ணேன். சில காரணங்களால் நடுவில் ஒன் டூ ஃபிலிம்ஸ் ஐ மிஸ்ட் ஒர்க்கிங், அந்த டைமுக்கு அதை நடக்காமல் போயிடுச்சு. பட் ஃபார்ச்சுனேட்லி சாமி ஸ்கொயரில் திருப்பி அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நாங்கள் கேட்ட உடனே இதில் பாட்டு பாடுறதுக்கு நீங்கள் எஸ்ன்னு சொன்னதுக்கு மறுபடியும் மிகப்பெரிய நன்றி சார். அண்ட் யூ ராக் தி சாங் சீரியஸாக, வந்து கண்ணாப்பின்னு பாடி கலக்கிட்டார். அண்ட் ஒன் மோர் திங், இதை சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன். அப்புறம் அவர் கிளம்பும்போது எங்கள் ஸ்டுடியோ ஸ்டாஃப் எல்லாம் வெயிட் பண்ணிருக்கேன், எல்லாருமே அன்றைக்கு மட்டும் டெய்லி வந்து இப்படி என்ன ரெக்கார்டிங் அப்படி சொல்லிட்டு அங்கேயே தான் பாவம் தூங்காமல் அலைஞ்சுட்டு இருப்பாங்க. அன்றைக்கி போய் எல்லோரும் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு நல்ல நல்ல ட்ரெஸ்லாம் போட்டு வந்துட்டேன். ஏன்னா ஹலோ ஜொலிக்குது ஸ்டுடியோலாம் நினச்சேன், பார்த்தா விக்ரம் சார் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு கலர் கலராக ட்ரெஸ் போட்டு வந்துட்டாங்க எல்லாம். ஆனால் தேங்க்ஸ் சார், ஏன்னா ரொம்ப பொறுமையாக அன்றைக்கி அவர் பாட்டு பிடிச்ச அவசரம் எங்கேயோ போனோம், ஆனால் அப்போ கூட ரொம்ப பொறுமையாக எல்லாரு கூட ஃபோட்டோலாம் எடுத்து கடைசியில் கீழே போகும்போது எனக்கு ரொம்ப அன்றைக்கி ரொம்ப டச்சான விஷயம் என்னென்னா, எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு குக் இருக்காங்க, குக்காக வேலை செய்கிறவங்க, அவங்க வந்து ரொம்ப தூரத்துலேருந்து பயந்துக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க வரணும். அதே மாதிரி எங்கள் டிரைவர் அப்புறம் இவங்கெல்லாம் கீழே பார்த்துட்டு இருந்தாங்க. இவர் கார் ஏறுறாரு, பாய் பாய் சொல்லி கார் ஏறப்போய் ஐ டோன்ட் நோ ஃப்ரம் வேர் ஹி நோட்டீஸ் பண்ணி வாமா வா வா ஃபோட்டோ எடுத்துக்கணுமா வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அவ்வளோ சந்தோஷம். ஒரு ஒருத்தரையும் நோட்டீஸ் பண்ணி அவங்க பயப்படுறாங்கங்கிற விஷயத்தை கவனித்து அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்தின ஒரு ஸ்டார் சியா விக்ரம் சார். ஸோ ஐ திங்க் தட்ஸ் வை ஹி இஸ் வாட் ஹீ இஸ் டுடே, பிகாஸ் வி ஆல் நோ அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகி ஃப்ரம் வேர் டு வேர் ஹி ஹேஸ் ரீச். ஸோ தட்ஸ் வை ஹி ஹேஸ் ஆல் தட் இன் ஹிஸ் ஹார்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், நாட் ஓன்லி ஆஸ் அ ஸ்டார், வி லவ் யூ ஆஸ் அ ஹியூமன் ஆல்சோ. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர். சாரி நான் ஏன் இவ்வளோ நேரம் பேசினேன்னா, தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு வந்து மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான வாய்ப்புகள் தான் கிடைக்குது. எப்பயுமே வந்து எல்லாம் முடிச்சப்புறம் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைப்போம். ஒரு படம் வந்து வெற்றி அடையலைன்னா அந்த சோகத்தில் தேங்க்ஸ் சொல்ல மாட்டோம், ஒரு படம் வந்து வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அந்த சந்தோஷத்தில் தேங்க்ஸ் சொல்ல மாட்டோம். ஸோ அதனால் தேங்க்ஸ் சொல்ல வாய்ப்பு கிடைச்சப்போ எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஹரி ஹரி சாருக்கும் ஒன்ஸ் அகெயின் ரொம்ப 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 நன்றி சார், அவர் எங்கள் ஓன் ஃபேமிலி மாதிரி. ஸோ ப்ரெஸ்க்கும் மீடியாவுக்கும் ரொம்ப நன்றி, எப்பவுமே வந்து எங்களை என்கரேஜ் பண்ணுறீங்க, எங்களை பற்றி நல்ல நல்ல விஷயம் எழுதிட்டு இருக்கீங்க, எங்கள் மியூசிக் பற்றியும் எங்கள் படத்தை பற்றியும் நீங்கள் வாழ்த்துட்டு இருக்கீங்க. சாமி ஸ்கொயரையும் வாழ்த்துங்க, பெரிய பெரிய ஹிட் ஆக்குங்க.